श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नुमः। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये। यों तत् प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यां च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। हरि ओम्। கொஞ்ச நேரம் திவ்ய நாம சங்கீர்த்தனம் செய்கிறோம். நிதானமான நாமாவளி கீர்த்தனம் வேறு, நாமாவளி வேறு, மந்திரம் வேறு. மந்திரம் என்பது நம்ம மனசுலேயே ரகசியமாகவே யாருக்கு கேட்காத மாதிரி, இல்லைன்னா யார் இல்லைன்னா நம்ம மட்டும் இருக்கிறவங்க கூட வாய்த்தரும் சொல்லுவோம். பொதுவாக மந்திரம் இது வந்து ஹிருதயத்தில் சொல்ல வேண்டியது மானசிகமாக. அதுக்கு தான் ஜபமாலை உபயோகப்படுத்துறது, இத்தனை வாட்டி பண்ணுறது அனைதி. மந்திரம்னு இது எப்பவுமே சுருக்கமாக இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் ஒரு 16 அக்ஷரங்களோடு அப்படி எல்லா மந்திரங்கள் இருக்கும். அம்பாளு பற்றி சோடசோக்ஷ அக்ஷரம் 16, அதுவே சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ மந்திரம் அது. கீர்த்தனம் என்பது பல பல ராகத்தில் சரணங்கள் பல்லவியோடு சேர்ந்து அப்படி இருக்கும் கீர்த்தனை. நாமாவளி வந்து சுலபமானது, ரசித்து ருசித்து அப்படியே நிதானமாக சொல்லிக்க வேண்டியது நாமாவளி. நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காது, பார்த்து திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன். கோபால கோவிந்த கிருஷ்ணா வாசுதேவா வாசுதே ராதிக சந்திர ராதிக சேகோர ஹரி சேகோர ஹரி வாசுதேவா. உங்களுக்கு பெருசாக ஒரு லைன் மாதிரி இருக்கும். அண்ணன் சின்ன சின்ன நாமங்கள் தான் பகவான் பற்றி, கோபால கோவிந்த கிருஷ்ணா. இதுதான் புதுசாக இப்போது ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சது, யார் பார்த்தாங்களோ தெரியலையா. கோபால கோவிந்த கிருஷ்ணா கோபால வாசுதேவா வாசுதேவா ராதிகச்சந்திர ராதிகச்சந்திர சேகோர ஹரி வாசுதேவா சேகோர வாசுதேவா.
அச்சுதா தாமோதர முரளி மனோகரா, முரளி தாமோதர அச்சுதா தாமோதர முரளி மனோகரா, முரளி வாசுதேவா ஹரி வாசுதேவா, ஹரி வாசுதேவா, வாசுதேவா ஹரி வாசுதேவா, ஹரி வாசுதேவா, வாசுதேவா ஹரி வாசுதேவா, ஹரி வாசுதேவா, வாசுதேவா ஹரி வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹரே முராரே, நாத நாராயண வாசுதேவா, ஹே வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா. ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஸ்ரீ கிருஷ்ண ஹே நாத நாராயண வாசுதேவா, ஹே நாத நாராயண வாசுதேவா. கோபால கோவிந்த கிருஷ்ணா, கோபால கோவிந்த கிருஷ்ணா, வாசுதேவா ராதிக சந்திர சேகூர ஹரி, ராதிக சந்திர சேகூர ஹரி வாசுதேவா, வாசுதேவா, பிருந்தாவன விஹாரி லால் கீ. நாமாவளி நாம சங்கீர்த்தனம் இதுக்கு பேர். இப்போ லோகத்தில் இருந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கிற ஒரு பெரிய மகாத்மா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் இத்தனை பேர்
இப்போது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து மாதா அமிர்தானந்தமயி தேவி. எதுக்கு அவங்க விஷயம் இப்போ சொல்கிறேன்னு சொன்னால், அம்மாச்சின்னுவாங்க, அம்மாச்சி கூட நான் நிறைய வருஷம், அம்மா கூடனா அவங்களுடைய ஸ்கூலில் அம்மா ஆசீர்வாதத்தோடு நிறைய வருஷம் யோகா அதெல்லாம் அங்கே பண்ணிகிட்ருந்தேன். அப்போ டீச்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த எல்லாம் சொல்லி கொடுக்குறது அப்படி இல்லை. சில பேருக்கு தெரியும் அம்மாச்சியோடய வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆகிட்டு. மகாத்மர்கள் அவங்களுக்கு சுற்றி என்ன இருக்கே, பெருசாக காலேஜ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, அப்படியெல்லாம் ஆசிரமம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம வந்து சாஸ்திரம் படிக்கிறோமா, ஜானினே புரிஞ்சுக்க தெரியணும், பக்தாளுன்னு புரிஞ்சுக்க தெரியணும், பார்க்க தெரியணும். அப்போ மாதா அம்மாச்சியோடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பஜனை இது, எனக்கு ரொம்ப பிடிச்ச பஜனை இது, அதுதான் விஷயம். அதனால் ஒரு சின்ன எபிசோடு அப்படி பற்றி அவங்கள பற்றி சொல்லலாமே. பொதுவாக இப்போது நம்ம கூட சமுதாயத்திலிருந்து அப்படி இருக்கிற மகாத்மர்களை பற்றி நமக்கு சொல்லும்போதும் எல்லாருக்கும் பிடிக்காது, எல்லாருக்கும் தெரியாது, நம்ம அவ்வளோ கேர் எடுக்க மாட்டோம். இவங்களை யாருன்னு நம்ம பார்க்கலை. மேபி கொஞ்சம் பேர் வந்து பெரியவர்னு பார்த்துருப்பீங்க, காஞ்சி பரமாச்சாரியன்னு பார்த்துருப்பீங்க, மிச்சம் எல்லோரும் நம்ம யாரும் பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வச்சாங்க, அவங்கள பற்றியும் நமக்கு சில பேருக்கு தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சத்சங்கத்தில் ரமணரை பற்றி நான் சொல்கிறதுனால நமக்கு தெரியுது, இல்லைன்னா ஏதாவது புஸ்தகம் படிச்சிருப்பீங்க. மொத்தத்தில் எப்போவுமே இந்த ஆத்தியாத்மிக ஆன்மீக வாழ்க்கையத்தில் வாழ்க்கையில் நடந்து அதில் இருந்து அந்த ஞான நிஷ்டில் இருக்கிறவங்களே நினைக்கிறதே பெரிய பாக்கியமாக சொல்லணும். சத்சங்கத்துக்கு போகிறது ஒரு விஷயம், அவங்களோட தொடர்பு இருக்கிறது ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைச்ச நமக்கு இங்கே சுவாமிஜி இங்கே வந்தார். ஸோ அந்த மாதிரி சில வாட்டி நமக்கு அமையும். ஆனால் புஸ்தகம் படிக்கிறதுனால, இப்போ பாகவதம் படிக்கிறோம்னாவே நம்ம பிரகலாதம் கூட ஒன்றா இருக்கிறோம், நரசிம்ம சுவாமி நம்ம கூட தான் பேசுகிறார். அப்புறம் சுகதேவர் அந்த பெரிய ருஷி என கூட பேசுகிறார், சுக்கர் தானே எல்லாம் சொல்கிறாரு. அப்போது பாவத்தில் அவங்க கூட தொடர்பு நமக்கு இருக்குதுன்னாவே அந்த பகவத் பாவமாக மாறும்னு பிரகலாதனே சொல்லியிருக்காருல. எப்படி இந்த மாதிரி மனசுன்னு வந்து வெளியில் விஷயம் இருக்கா, எந்த வெளி விஷயம் என்ன தொந்தரவு பண்ணாது, வெளி விஷயம் அது பாட்டுக்கு அது இருக்கும், என்ன தொந்தரவு பண்ணல. ஏன்னா மனசு வந்து அந்த நாமம் சொல்லும் போது, சிந்தனை செய்யும் போது பகவானை பற்றி அப்படியே சாந்தமாகி உலகமே மறக்கிறது, மாயா ஜகத்தினே மறக்கிறதுன்னு சொன்னால் அது பெரும பிரயோஜனம் தானே. அப்போது அம்மாச்சியோடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நிறைய இருக்க நடந்தது. சின்ன வயசில் அவங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி பக்தி இதெல்லாம் ஈடுபாடு இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது. கடலுக்கு பக்கத்தில் ஒரு மீன் குளத்தில் கிராமத்தில் பிறந்தாங்க, 4வது கிளாஸு கூட படிக்க விடலை. சரியா, வீட்டில் 6 பேரோ 7 பேரோ இருக்காங்க. இவங்க வந்து அதில் இவங்களுக்கு கீழே ஒரு தங்கச்சி இருக்காங்க, பட் இவங்க கேர்ள்னாலேயும் ஸ்கூலுக்கு எதுக்குமே படிக்கிறது போக வேண்டியதில்லை, வீட்லேயே வேலை பண்ணுறதே சொல்கிறாங்க. வீட்டில் நிறைய வேலை பண்ணுவாள் அம்மா அந்த சின்ன வயசுலேயே. அப்போ 4வது கிளாஸ் வரைக்கும் அப்படின்னா ஒரு 9-10 வயசுக்குள்ளே இங்கே, அதுக்கப்புறம் வீட்டு வேலை தான். 9-10-11 வயசுக்குள்ளேன்னா அந்த குழந்தை எத்தனை வேலை செய்ய முடியும், காலையில் 3 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் அம்மா வந்து வீட்டில் நிறைய பேராக அவங்க சமைக்கிறது. அப்புறம் சமைக்கிறதுன்னா அம்மா உடம்பு சரியில்லைன்னு அப்படி இல்லைன்னா, அப்புறம் எல்லோரும் இவங்களை வந்து அந்த மாதிரி பண்ண வச்சிட்டாங்க. நீங்கள் படிக்கிறதுல ஒன்றும் இல்லை, வேலை 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 அப்படின்னு. எப்போவுமே 2-3 பேர் இருந்தால் ஒருத்தர் தான் நல்ல வேலை செஞ்சால் 2 பேர் தப்பிச்சுக்குவாங்க இல்லையா, ஆஃபீஸ்லாம் அப்படி தான், வீட்டிலும் அப்படி தான். எல்லா குழந்தை நம்ம சொன்னதை கேட்குறதா என்ன, செல்லது மாட்டேன், அவனை குறைக்க மாட்டார், நீ வா பார்க்கண்ணா நீ பண்ணான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி அம்மாவுக்கு பயங்கரம் வேலை, ஆடு மாடு இதெல்லாம் இருந்தது, அது எல்லாத்துக்கு ஓடுறது, தண்ணி கொண்டு வர்றது, இதெல்லாம் பண்ணணும். அப்புறம் நல்ல ஜலம் போய் அங்கேருந்து கொண்டு வரணும், இப்படியெல்லாம் நிறைய வேலை பண்ணி ராத்திரி வரைக்கும்
ஆனால் அம்மாவுக்கு உள்ள ரொம்ப அந்த சின்ன வயசுலேருந்து பக்தி பாடல் பாட்டல்ல தானாகவே பாடுறது இந்த மாதிரி ராகம் போடுறது அந்த பழக்கம் இருந்துச்சு. அது தானாக வருதே பக்தினை போன ஜென்மத்தில் இதெல்லாம் அப்படி கண்டினியூ ஆகும்போது ராத்திரி 11 மணிக்கு அப்படி எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் அம்மாவுக்கே கிருஷ்ணன் மேலே பக்தி. முதல்ல கிருஷ்ண பாவத்தில் தான் இருக்காங்க. இப்போ நிறைய அம்மாள் அம்பாளை பற்றி லலிதா சாஸ்திரம் வந்து படிக்கணும்னு இப்படி எல்லாம் சொல்கிறாங்க மக்களுக்காக இப்படி. ஆனால் அம்மாவுக்கு முதல் முதல் கிருஷ்ணன் மேலே தான் பக்தி. கிருஷ்ணன் மாதிரி வேஷம் எல்லாம் போடுவாங்க. அப்போது இந்த மாதிரி ராத்திரி சமயத்தில் அந்த கிருஷ்ணன் நினச்சிக்கிட்டு இன்னும் பூர்ணமான ஒரு இது இல்லை, சின்ன வயசு தானே, அப்படி தனியாக சின்ன கொட்டை மாதிரி என்ன வீடு இருக்கோ ஒரு இடத்துல மூளை உட்கார்ந்துட்டு அப்போது அவங்க அவளுக்கு ஏதோ கடித்த ஒரு சின்ன கிருஷ்ணனோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அதே இங்கே வச்சுக்கிட்டு இப்படி இந்த பாட்டை தான் முதல் முதல் அம்மா வந்து ராத்திரி பாடுவாங்க. கண்ணில் ஜலம் வர வர அதுக்கப்புறம் 11 ஆயிடுச்சு ஆல்ரெடி, மேபி ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிடுது, அதுக்கப்புறம் உடனே எந்திக்குது. அசன் 4 முடிச்சு அந்த வேலை செய்யும்போது கிருஷ்ண பாவத்திலேயே கிருஷ்ணன் மேலே பக்தியோடு, ஏன்னா இங்கே யாரும் இவங்களோட பக்தின்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு குடும்பத்தில் வேறு யாரும் இல்லை. அதனால் ஜ்ஞானி வந்து அப்படிப்பட்ட பரம பக்தனாக அப்படி எல்லாம் இருந்தாலும் ஜ்ஞானினு கவனிக்கிறது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, குடும்பத்தில் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன், எல்லாருக்கும் அப்படி தான் ஆயிடும். அதுக்கப்புறம் தானே வந்தாங்க ரமணருடைய அம்மா அவங்க எல்லாரும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் அங்கே ஆசிரமம் பேர் ஆசிரமம் வந்தது. எல்லோரும் நினைக்கிறாங்க அப்போ நம்ம பிள்ளை பேர்த்து நம்ம போய் பார்க்கல என்ன சொல்ல. அப்புறம்தான் அந்த அம்மா எல்லாம் மூட்டை கட்டிட்டு வந்துட்டான் தாய் பகவானுடைய அம்மா. அப்புறம்தான் வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து அப்புறம்தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் ஆனால் அம்மா அப்போ வந்து கொஞ்சம் 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 வெளியில் லோகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ இந்த பாட்டு அம்மாவுக்கு இந்த மாதிரி அப்போ முதல் சின்ன வயசில் பாடின சில பாட்டுகள் அம்மா அப்புறம் பெருசாகி அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய உபன்யாசம் அதே பக்தாளன் சந்திக்கும் போது அம்மாவே பாடுவார். நானும் முதல் முதல் அம்மானு பற்றி கேட்கும்போது நிறைய வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அவங்களே பாடினது அந்த காலத்தில் இருந்தது ஒரு கேசட், அந்த சிடி கூட கிடையாது. அது போட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அது பாடியிருக்கும். இப்படி அம்மாவுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்னென்னமோ நடந்தது, பக்தாளுடைய அனுபவங்கள் இருக்குது. இப்போ சொல்ல வேண்டியதில்லை, லோகத்தில் ஆத்தியாத்மிக விஷயத்தினே அவ்வளோ வேகமாக அவ்வளோ பெருசாக ஒரு உலக அளவுன்னா உலக அளவு தான், போகாத நாடு இல்லை. முஸ்லீம் நாடுக்கும் போவாங்க, கிறிஸ்டின் நாடுக்கும் போவாங்க, 6 மாதம் வெளியில் உலகமெல்லாம் சுற்றுவாங்க, 6 மாதம் இந்தியாவில் சுற்றுவாங்க. எங்கே போனாலும் கூட்டம் 1000, 1000, 5000 ஒரு நாளைக்கு அப்படியெல்லாம் அம்மா பார்த்து எல்லோருமே ஹக் பண்ணிக்குவாங்க. ஹக்கிங் அவங்களுக்கு பேர் செயின்ட்டுனே வெளிநாட்டு பேப்பரில் ஹக்கிங் செயின்ட்டுனே போடுவாங்க ஹெட்டிங்கு பேப்பரில் அம்மா விசிட் போனேன். சரி வெளியில் என்னமோ காலேஜ் யூனிவர்சிட்டி அது எல்லாருக்கும் பேர் தான், எதுக்கு அம்மா இத்தனை பண்ணுறாங்கன்னா ஒரு மகாத்மா 4வது கிளாஸ் கூட படிக்கல அப்படி சுற்றி பார்த்தீங்களே எவ்வளோ விஷயம் நடக்கிறது. அப்படின்னா ஈஸ்வரனுக்கு எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த மாதிரி, ஆனால் அப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக இருக்கும். எல்லா வகையான மக்களுக்கும் ஆத்தியாத்மிக விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உதவி பண்ணுறாங்க. அதனால் அங்கே பெருசாக இப்போது உலகத்தில் அவ்வளோ இடத்துல அம்மா போகிறது, லட்சக்கணக்கான மக்களுக்கு எல்லாம் இருக்குது. ஒரு மகாத்மா இருந்தாவே. ஸோ பிரகலாதன விஷயத்திலும் அப்படி தான். இனி இப்போ இங்கே சொல்ல போகிற நரசிம்மசுவாமி, நீ ஒருத்தர் பிறந்த இல்லை, உங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கு 21 தலைமுறை எல்லாருக்கு மோட்சமப்பா கேட்க போகிறாரு. அடுத்து வாங்க. பத்ரி விஷால பகவானுக்கு ஜெய். இந்த சப்தமஸ்கந்தம் பிரகலாத சரித்திரத்தில் கடந்த வாரம் நம்ம பார்த்தோம் பிரகலாதனை வந்து பகவான் நரசிம்மசுவாமி முதல்ல என்ன வரம் வேணும்னு கேட்டார். ஆனால் எனக்கு ஒன்று வேண்ட வரம், எந்த வரமோ கேட்கணும்னே ஆசை வராத மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டான். பகவான் வந்து ஒன்றும் பேசாமே ஆயிட்டார். எப்படி என்ன பண்ணுறது இப்போ, அது கொடுத்த மாதிரி தான் அந்த வரம். என்னது எந்த வரமும் கேட்கணுமனே ஆசை எனக்கு ஹிருதயத்தில் வராமே வரம்,
அதுதான் சிறந்த பக்தன்னு சொல்லி அன்றைக்கி முடித்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் நரசிம்ம சுவாமி வந்து பேச தொடங்கினார். அதனால் சரி நீ ஒன்றும் கேட்குறதில்ல, ஆனாலும் நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், என்ன உன்னுடைய பயோடேட்டா மொத்தம் எனக்கு தெரியும், உனக்கு எவ்வளோ ஆயுஷ் இருக்கு, எவ்வளோ பிராரப்த கர்ம இருக்கு. பாருங்கள் கர்ம பற்றி நமக்கு தெரியுமோ, நமக்கு என்ன வரப்போகிறது? கர்மன்னா புண்ணியம் பாப்பம் ரெண்டும் மாறி மாறி வந்துடும் இல்லையா, அதெல்லாம் நமக்கு தெரியல. கண்ணுக்கு காணப்படுற சுகம் புண்ணியம், கண்ணுக்கு காணப்படுற துக்கம் பாப்பம், அது அதிருஷ்டமாக இருக்கு, துருஷ்டமாக இருக்கு, அது ரெண்டு மாறி மாறி வரும். எது சொல்லி வராத நம்ம கையில் இல்லை. இப்போ அன்றைக்கி சொல்லி முடிச்சிட்டோம் நம்ம. இப்படிப்பட்ட பிரகலாதனே சிறந்த பக்தனே, எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் பாராட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து இவன் மேலே கையை வைக்க முடியல, அப்படிப்பட்ட சக்தி இருக்கு. நாராயணன் எங்கே பார்த்தா காப்பாற்றிட்டு இருக்கிறான், இவன் நிர்பயமாக இருக்கான். ஸோ பக்தன் எப்படி இருக்கணும்? நிர்பயமாக இருக்கணும், பயந்து பயந்து இருக்கக்கூடாது. பக்தியில் பயம் வந்துச்சுன்னாவே அது பக்தி இல்லை. அதனால் செக் பண்ணி பார்த்துக்கணும் நம்ம எல்லாரும், நமக்கு எவ்வளோ பயம் இருக்குது, எது மேலே பயமெல்லாம் இருக்கேன்னு. இல்லைன்னா ஒன்று பகவான் ஒன்று பண்ண முடியாது. இங்கே நான் இருக்கு, நீ ஏன்ட பயப்படுறேன்னு என்ன பயமாக இருக்குது? நரசிம்ம சுவாமின்னு பார்த்து பயப்படாத ஒரே ஒரு ஆள் அந்த இடத்துல பிரம்மனும் எல்லோரும் பயந்துட்டாங்க இந்த வேஷம் பார்த்து, இந்த அவதாரம், இந்த தனிப்பட்டவர். அப்படி இவன் மட்டும்தான் பயப்படலை, என்ன அவனுக்கு எதுக்கு பயப்படணும்? நான் பகவான் பயப்படுறதுக்காக வச்ச ஒரு பூச்சாண்டு இல்லை, அப்படி ஆகிப்போச்சு நமக்கு. அதுக்கப்புறம் மெயின் பகவான் உட்கார்ந்துருந்தாலும் சரி, அங்கே கோவிலில் அது சிவபெருமான் கோவிலோ விஷ்ணு பெருமான் ஏதோ ஒரு பெரிய கோவிலோ, ஆனால் நம்முடைய பயம் எல்லாமே அங்கே அந்த அங்கே அது போடணும், என்ன போடணும், கருப்பு துணி போடணும், மஞ்சள் துணி போடணும், கொடுக்கணும், அப்புறம் தானியம் போடணும், நவக்கிரகங்களை சுற்றணும், உப்பு போடணும், சில கோயில் எங்கெங்கில் போடுறாங்க, அப்புறம் இலமிரிச்சி பழம் கட் பண்ணி எல்லாம் போடு, ரோடு முயல புதுசாக போடுறேன். இப்படி எல்லாத்துக்கும் பயந்து பயந்து இருந்த நமக்கு வடிவில் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகவான் வந்து பயந்து நீக்கக்கூடிய சுவாமி. அப்படி சரி, இங்கே வந்து உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன், நீ வந்து என்னை மேலே ரொம்ப பக்தியோடு இருக்க, அதனால் இந்த உனக்கு இன்னும் எவ்வளோ பிராரப்தம் இருக்கோ அந்தளவுக்கு இந்த மன்வந்தரம் முடிகிற வரைக்கும் ஒரு பெரிய டைம் ஸ்கேல், நீ வந்து நல்ல இந்த ராட்சச லோகம் நீ அவங்களுக்கு எல்லாருக்கும் அதிபதியாயிரும், இருந்துட்டு எல்லா போகங்களும் அனுபவின்றார் பகவான். பார்த்தீங்களா, பகவான் பார்த்ததுக்கப்புறம் இவனால் இவனோட பிராரப்தத்தை தப்பிச்சுக்க முடியல. அதான் இவங்களை எல்லோரும் ஜ்ஞானி ஆனதுக்கப்புறம், ஜ்ஞானி ஆயிடுச்சா இல்லைன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு விஷயம், நம்ம யாருன்னு எடை போடக்கூடாது, நமக்கு எப்படி தெரியும்? இப்போ இவர் ஜ்ஞானியாக இல்லைன்னு நமக்கு எப்படி தெரியும்? எனக்கு உள்ளே கோபம் ராகம் துவேஷம் எல்லாம் போயிடுச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அதனால் இன்னொருத்தருக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அவங்க கவனித்து தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக ஜானம் அனைது வந்து அந்தர்கதமாக இருக்கிறதுனால எந்த ஜானின்னு நம்ம வந்து சொல்லணும், அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், அவங்க அப்படி வாழுவாங்க அவ்வளோதான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க ஜானியாக இல்லை அனைது நமக்கு தெரிஞ்சுக்கலன்னா நமக்கு என்ன ஆகும்? அவங்களுடைய உபதேசங்கள் நமக்கு பிரயோஜனமாக இருக்கா? சரி, அவங்களும் எல்லாம் அப்படி தான். அதுக்கப்புறம் சரீரம் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாள் இருந்தாங்க, அந்த சரீரங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்தது. இப்போ இங்கே பிரகலாதனுக்கு அப்படி நீர், ஆனால் இந்த அடுத்த ஸ்லோகம் இங்கே வரைக்கும் பார்த்தோம் நம்ம. கதாமரியா ஜுஷமான பிரியாக த்வமாவேஷ்ய மாமாத்மனி சந்தமேகம் சர்வேஷு பூதேஷு அரியக்னமீஷம் யஜஸ்ய யோகேன ச கர்ம ஹின்வம். உனக்கு ரொம்ப என்னை பற்றி நினைக்கிறது தான் உனக்கு பிடிக்கும், எனக்கு தெரியும், நீ எப்போ பார்த்து என்னோடய நாமமே சொல்லிகிட்டு இருக்கிற அப்படி சொல்லிக்கிட்டே இரு. ஸோ என்னுடைய உனக்கு அபீஷ்டமான, உனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய சரித்திரம், என்னுடைய கதைகள் வந்து நீ வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நான் தவிர இன்னொன்று பின்னமாக எதுவுமே ரெண்டாவது இல்லை அப்படின்னு நீ அந்த உணர்வுல தான் இருப்பேன். இப்போ தான் அப்படி இருக்கான், திரும்பி கன்ஃபார்ம் பண்ணுறாரு பகவான். ஏன்னா நீ உலகத்தில் போய் இப்போ எத்தனை ஆயிரம் ஆயிரம் மன்வந்திரம்னு பல ஆயிரம் வருஷங்கள்
நீ இருந்தனும் ராஜவரணம் பண்ணணும் இவங்களெல்லாம் நீ இது அதிபத்தியம் சொன்ன உங்கள் அப்பா போயிட்டார்ல இப்போ. அப்போ லோக்கல்லாம் அப்படி அவர் நாள் இருந்த பந்தமாவாதோ நம்ம பயந்து பயந்து இதில் பயப்படணும், பந்தம் ஏற்படுமோன்னு பயப்படணும், பகவானை பற்றி பயப்படக்கூடாது. ஐயோ கொஞ்சம் நான் சத்சங்கத்து போலேன்னு வச்சுக்கோ ஒரு வாரம் மாட்டிக்குவே, ஒரு வாரம் கொஞ்சம் என்னமோ லோக விஷயங்களே அப்படி இப்படி அனுப்போனா என்ன தெரியாமல் நம்ம வந்து மாட்டிக்கும் மாட்டிக்கும் மனசு கலுஷித்தம் ஆகிடும், அழுக்காயிடும், சோம்பேறித்தனம் வரும். எல்லாருக்கும் இது தெரியும். ஒரு ஒரு தீபாவளி வந்த உடனே சத்சங்கத்தை போகணுமா, இன்னும் அதெல்லாம் இருக்குது வீட்டில் செஞ்சதெல்லாம் அதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் எல்லோரும் கொடுக்கணும், இன்னும் வராங்க போகிறாங்க அப்போ வாங்கின படவை இன்னும் இன்னும் பார்த்துக்கணும் திரும்ப. அன்றைக்கி கட்டிக்கிட்ட நான் பார்த்துக்கல, இப்போ எப்படி இருக்கு பார்த்துக்கணும். இப்படி அதே அந்த விஷயங்களே உள்ளே இருக்கும். எல்லாம் எந்த பண்டிகை வந்தாலும் சரி கேப், ஏன்னா லோகம் பட் அது விட முடியல, அப்படி பண்ணவும் முடியாது. அதனால் அதனால் சத்சங்கத்துக்கு மட்டும் பங்க் அடிக்கூடாது. ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சொல்கிறது, கிளாஸு வரமாட்டேன். ஓகே மிச்சம் என்ன பண்ணுறோம் இல்லையாப்பா, படிக்கிறோம் இல்லை, பக்தி சாஸ்திரத்தின்னு படிக்கிறோம், பகவானை பற்றி படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் இல்லையோ இது படிக்கணும், படிக்கணும்னா கேட்டுகிட்டே இருக்கணும். அதனால் அந்த மாதிரி உனக்கு ஏதாவது சந்தேகம் வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் உனக்கு. அதனால் என்னுடைய சத்சங்கம், என்னுடைய கதாசிரவணம், என்னுடைய மனநம் உனக்கு உள்ள நிரந்தரம் இருக்கும். அப்படி நம்மளே பகவான் ஆசீர்வாதம் பண்ணணும். எப்போ பண்ணுவார், நம்ம ப்ரே பண்ண தானே, ப்ரே பண்ண. நீ ஏதாவது ஏதாத்துக்கு நடுவில் தடங்கள் கொடுத்தா கொடு, ஆனால் சத்சங்கத்துக்கு மட்டும் கொடுக்கூடாது. சத்சங்கம் மட்டும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நடந்துகிட்டே இருந்தால் தான் சம்சார சாகரம் இந்த துக்கம்லேருந்து வந்து நான் வைராக்கியம் அடைஞ்சு அப்புறம் விவேகத்தோடு ஜானத்தோடு இந்த சரீரத்தின் விட முடியும், இல்லைன்னு முடியாது. அதனால் சொல்லிவிட்டு அப்புறம் சர்வ பிராணிகளிடம் உனக்கு நானே தான் அந்தராத்மையாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் யக்னேஸ்வரனான என்னோடய மேலே உன் மனசனு திருடமாக அதுலேயே ஈடுபடுத்தி அப்படின்னா ஒரு சந்தேகம் இல்லை, திருடமாக இருக்கணும், திருடம் விஸ்வாசம் கன்ஃபார்ம். அப்படி இருந்துட்டு கர்ம யோகத்தனே செஞ்சுக்கிட்டு பாருங்க, இவ்வளோ ஒரே பேராகிராஃப் இதெல்லாம் ஒரு ஸ்லோகத்தில் நான் விஷயம் சொல்லிட்டுருக்கேன். இப்போ பேசி படித்தது கர்மயோக செஞ்சுக்கிட்டு என்னை ஆராதிச்சுட்டே, கர்மயோகம்னா பகவானுக்காக கர்மம் செய்யறது தானே அர்ப்பண பாவத்தோடு சொல்லியிருக்கோம் இதுக்கு முன்னாடி. என்னை ஆராதனை பண்ணிக்கிட்டே பிராரப்த கர்மத்தினே தீர்த்துக்கோ முடிச்சுக்கோன்ற. பிராரப்த கர்மன்னா இதோ இத்தனை வருஷம் நீ இருக்கணும், என்ன பண்ணுறது நான், உன்னுடைய பூர்வஜன்ம கர்மம் இப்படி தான் உன்னுடைய அக்கௌண்ட் கேல்குலேஷன் எல்லாம் காட்டுறது, நீ இவ்வளோ கட்டணும், அது கட்டணும், டேக்ஸ் கட்டணும், வீட்டு வரி கட்டணும், மூணு வருஷமாக கட்டலை எல்லா கேல்குலேஷனும் நோட்டீஸ் பெனால்ட்டியோட வரும் அப்படி தான் இந்த இருக்கனால. ஆனால் ஒரு சந்தோஷம் என்னென்னா அப்பா அது போய் இருந்து போட்டோமே, இருந்து போட்டோம், குடும்பம் இருந்து போட்டோம், கஷ்டங்கள் வரட்டும் போட்டும், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா உலகம் மாயா, அது பகவானது, பகவான் தான் சத்தியமாக நானு தான் உணர்ந்தானே, அவருக்கு சரணாயி நீதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லை. ஜெகத்பாலனா ஜெகன்மோகன்னா. ஸோ பகவான் மேலே அவ்வளோ இதுதான் பக்தி, இப்படி இந்த பாவத்தோடு இருந்து செய்கிறது. அப்போ அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சம் காணாமல் போயிடும், போயிடுச்சுன்னா துக்கம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தில் சொன்னதுக்கப்புறம் போகேன புண்ணியம் குஷலேன பாபம் கலேவரம் காலஜவேன ஹித்வம் கீர்த்திம் விசுத்தாம் சுரலோக கீதாம் விதாய மாமேஷ்யசி முக்தபந்த. ரொம்ப அழகாக விஷயம் சொல்கிறார் பாருங்க, கவனமாக கேட்கணும். சுகானுபவமும் மூலமாக, இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னது சுகம் மூலமாக புண்ணியத்தனை தீர்த்துக்கோ, காளி பண்ணேன்னு அர்த்தம். அப்புறம் தர்மானுஷ்டானங்கள் எல்லாம் செய்கிறதுனால பாபத்தனே குறைச்சிக்கணும்,
தீர்த்துக்கணும். ஓகே, அதனால் தர்மானுஷ்டானம் பண்ணிகிட்டே இருந்தால் பாபம், நம்ம செஞ்ச பாபத்தினால் வர கஷ்டம் வந்து கஷ்டமாக தெரியாது நமக்கு. அது வரட்டுமே, நானும் பண்ணது தான் அது வந்துடுது அப்படின்னு சமபாவத்தோடு இருப்போம், சமச்சித்தத்தோடு இருப்போம். அப்படி அது செஞ்சுட்டு அப்படி நீ பண்ணிட்டேரோ, தேவலோகத்தில் கூட கானம் செய்யப்படுற பரிசுத்தமான கீர்த்தி நீ வந்து உன்னுடைய பேர் புகழோ உலகத்தில் அப்படி பரையும், எல்லா இடத்துல இருக்கும். தேவலோகத்தில் ஒன்று பற்றி என்ன சொல்லிக்குவாங்க இல்லைன்னு. இப்போ தர்மராஜர் கேட்டதுக்கு நாரதர் இந்த கதை சொல்லணும். அவர் கேள்வி கேட்டார், சிசுபாலன் எப்படி வதம் பண்ணா சிசுபாலனு சரீரத்தில் நின்று அப்படி ஆத்மா ஜோதி மாதிரி போய் பகவான் கிருஷ்ணனுக்குள்ளே போயிடுத்தேன், இவன் எப்போ பார்த்த பகவான் திட்டுறதே வேலையாக வச்சிருக்கிறவனு, திட்டுனாலும் பரவாயில்ல பகவான் நினச்சிட்டு இருந்தால் பரவாயில்ல என்ன அர்த்தம். ஆனால் அவ்வளோ திட்டும் பயம் நமக்கு. ஆனால் அந்த பக்தனை வந்து இந்த கோபம் துவேஷத்தினால இப்படி இருந்தாலும் சேர முடிஞ்சு அப்படி சொல்லும்போது தான், இதோ இங்கொரு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கானே, ஹிரண்யாட்சனுடைய ஹிரண்யகசிபுடைய கதை. அப்போ அவனோட பிள்ளை கதை சொல்லணும், அங்கே பக்தன் இருக்கான், இங்கே ஒரு ராட்சசன் இருக்கான், ஆனால் அவரும் இப்படி தான் பகவானு கூட அந்த ஜென்ம சீக்கிரமாக முடிஞ்சிச்சு, பகவானு கூட ஒன்றாகலை, பக்தனும் ஒன்றாகலை. இப்போது அதே மாதிரி ஹிரண்யகசிபு முதல் ஜென்மதாதே, அதுக்கப்புறம் திரும்பி ராவணனும் கும்பகர்ணனும் பிறக்கணும், அப்புறம் இப்போ தான் இந்த கிருஷ்ண அவதாரத்தில் தான் சிசுபாலனும் தந்தவத்கிரனாக பிறந்து இப்போ முடிஞ்சு போச்சு மூணு ஜென்மம். அவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க மூணு ஜென்மம் பூலோகத்தில் போகணும், சும்மா கம்முன்னு நல்ல சமத்தை இருக்காமல் ஸ்வர்கலோகத்தில் வைகுண்டம் வந்துலேருந்து வாட்ச்மேனாக இருக்காங்க ரெண்டு பேர், இவங்க ரெண்டு பேர் வாட்ச்மேன் தான் ஜெய விஜயர்கள், அங்கே ஒடுங்க இருக்க வேண்டியது தானே அங்கே பார்த்தீங்களா, அங்கேருந்து கும்புறு திமிரு பண்ணி ஏதோ பேசி பேசாதெல்லாம் கீழே இறங்கி விழுந்துட்டான். நம்ம அப்படிதா, ஏன்டா வம்பு பேசிக்கிட்டு தேவையில்லாத எல்லாம் உலகத்தில் இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஐயோ ஐயோ இதே வந்துச்சு அதே வந்துச்சு எப்படி பேச தெரிஞ்சுக்கும் அண்ணா அப்படின்னு என்ன அர்த்தம், வைகுண்டத்தில் இருந்தாலும் தவறு பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்போ பூலோகத்தில் பண்ண மாட்டோமா, அதான் சார் நிறைய பண்ணுறோம். தமாஷாவே இருக்குல்ல, அங்கே பார்த்த மூணு ஜென்மம் என்ன கீழே அனுப்பிச்சிட்டாங்க, இப்போ இங்கே எனக்கு வந்து நீ இன்னும் வாழணுன்ற சரி. ஆனால் விஷயம் புரிஞ்சா சார் அப்படி சொல்லி காலத்துடைய வேகத்தினால காலம் அவருடைய வேகத்தில் வந்து காலம் போக போக இவனுக்கு இந்த பிராரப்தம் முடிஞ்சு முடிஞ்சு விட்டு போச்சுன்னா இந்த தேகத்தினை விட்டுட்டு என்ன அடையவே இங்கே திரும்ப ஒழுங்காக புரிஞ்சுக்கணும். ஓ தேகம் விட்டினதுக்கப்புறம் அது என்னமோ போகும், போயிட்டு அங்கே அவர் அங்கெங்கோ இருக்கார் அங்கே போகும். இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு போன வாரம் படித்ததுக்கு நான் போயிச்சுக்கிட்டேன், எந்த காலத்தில் மனிதனுக்கு மனசுக்குள்ளே இருக்கிற காமங்கள் எல்லாம் நீங்கி போயிடுமோ அதே சமயத்தில் அவனை வந்து பகவத் ஸ்வரூபன் ஆயிடுவா, பகவத் ஸ்வரூபன் ஆயிடுவான். நான் இதுக்கு போன வாரம் வந்து பகவத்கீதையில் சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு சொல்லிட்டேன், என்ன பண்ணுறது இன்றைக்கி காலையில் பகவத்கீதை அது எனக்கு மனசில் ஓடும், ஆனால் பொருத்தமாக தான் இருக்கும், சும்மா சும்மா சொல்ல மாட்டேன், அது இதுக்கு பொருத்தமாக எல்லாமே சொல்ல மாட்டேன். அன்றைக்கி உங்களுக்கு சொன்னி ஒரு விஷயம் மட்டும் மிச்சம் வச்சுருக்கேன், நான் நாலு 4-point ப்ரோக்ராம் பகவான் பகவத்கீதையில் கொடுக்குறார் பார்த்தோம். ஓகே, மனசு வந்து அவனுடைய புத்தி பூர்வகமாக வில் பவரோட மனுஷ பிரயத்தனத்தோடு மண்மையாக மனசு என்ன பக்கம் திருப்பான் சார், திரும்ப மாட்டேன் திருப்பு அங்கே திருப்பு மனுஷ பிரயத்தனத்தோட வில் பவர் என்றமா அதுக்கு மண்மையாக, அதுக்கப்புறம் நீ அப்படி பண்ண நானும் உனக்கு ஒத்தாசு பண்ணுவேன், நீ ஃப்ரண்ட் இன்ஜினாக இருந்துக்கோ நான் பேக் இன்ஜினாக இருக்கிறேன்றார். நம்ம நீலகிரிக்கு ஊட்டிக்கு வண்டி போனோன்னு ரெண்டு இன்ஜின் இருக்கணும், என்ன அப்ஹில் ப்ரோக்ராம் இல்லாது. அதனால் ஆத்தியாத்மிக வாழ்க்கையில் அவ்வளோ சுலபமாக நானே பிரயத்தனம் பண்ணுறேன், சரணாகதி குரு சாஸ்திரம் பக்தி அடக்கத்தோடு இருந்தால் பகவான் பின்னாடி ஈஸ்வர கிருபா, பேக் இன்ஜின் பேர் ஈஸ்வர கிருபா.
இது ரெண்டு வச்சுக்கிட்டு நீ இப்போ நான் இருக்கேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் பின்னாடி நான் நிற்கன்னு மறக்காதே, அதுதான் ரெண்டு சொல்லிட்டேன். அப்படி நீ பண்ணால் உனக்கு என்ன என்னென்ன ஸ்டேஷன் வருது நடுவில் போகும்போது தெரியணும் இல்லை, இங்கேருந்து கிளம்பிட்டு போன சென்னைக்கு போகிறதுன்னா ஈரோடு வரும், அப்புறம் சேலம் வரும், அப்புறம் அர்கோணம் வரும், இல்லை அந்த மாதிரி என்ன ஆகும் தெரியுமோ, உனக்கு வந்து ராகம் பற்று விட்டு போயிடும். வீத ராக பயக்ரோதா மூணு வார்த்தை கொடுத்தார. அப்போது பற்று விட்டு போச்சுன்னா துவேஷம் விட்டு போயிடும், அப்புறம் பயம் விட்டு போயிடும், கோபம் வராது. இதெல்லாம் நடந்தால் நீ கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த ஒரு ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் ஸ்டாண்டு போயிட்டுருக்கேன்னு அர்த்தம். இதெல்லாம் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்டால், சத் சங்கத்துக்கு போயிட்டு சத்புருஷால கூட சாங்கத்தில் இருந்துட்டு வீட்லேயும் ஹோம்ஒர்க் கொஞ்சம் பண்ணிவிட்டு, ஹோம்ஒர்க்கு தான் அங்கே தான் நிறைய பண்ணுறோம் சார், சமைக்கிறது ஹோம்ஒர்க்கு தானே, அந்த ஹோம்ஒர்க்கும் இல்லை, இந்த ஹோம்ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணணும். ஸ்ரவணம் இவ்வளவு பண்ணால், ஒரு மணி நேரம் ஸ்ரவணம் பண்ணால் ஆறு மணி நேரம் மரணம் பண்ணணும், குறைஞ்சி சொல்கிறேன் நான். மரணம்னா இது எல்லாத்தையும் ஞாபகம் கொண்டு வருது. ரொம்ப சின்சியர் ஸ்டூடெண்ட், அப்கோர்ஸ் பாகவதத்தில் இப்படி கதையாக போகிறதுனால, ஆத்மபோத பகவத்கீதை ஸ்லோகம் ஒரு ஒரு ஸ்லோகம் நம்ம நல்ல நிதானமாக பார்க்க போகிறோம், நீங்கள் படிப்பீங்க நான் அர்த்தம் சொல்லுவேன். இந்த மாதிரி இல்லை, இங்கே எல்லா ஸ்லோகம் நீங்கள் படிக்கல, ஏதோ கதை மட்டும் விஷயம் சொல்லிகிட்ருக்குறோம். இது எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க்கு தான் பகவத்கீதை, தெரியுமா? இது இந்த கருத்துக்கு எல்லாத்துக்கும் பகவத்கீதை ஹோம்ஒர்க்கு, அதுதான் உடனே இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் பேர் சின்சியர் சீனியர் சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கர் நாலு எஸ் நாலு எஸ் ஓ நமக்கு இங்கே சாந்தி கூட மூணு எஸ் என்ன வருமே, சீனியர் சின்சியர் ஸ்பிரிச்சுவல் சீக்கர் அப்படி இருக்க நாம இருக்கணும் நினைக்கிறீங்களா? அவங்களெல்லாம் இருங்கோ, கட்டாயப்படுத்தலை. பகவானே சொல்கிறார், நான் யாருன்னு கட்டாயப்படுத்தலைப்பா, இன்றைக்கி பேசினது அதுதான். சரி, என்ன விஷயம் அது சொல்ல, சத்சங்கத்துக்கு வந்து ஸ்ரவணம் பண்ணிவிட்டு ஹோம்ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன், ஞான தபசான்னு பேர் கொடுத்தார். நான் அதுக்கு இப்போ இவ்வளோ சொல்லிட்டேன் உங்களுக்கு, ஏன்னா ஞான தபசன் என்ன சார், எந்த ஊர் போகணும்னு சார், நான் எவ்வளோ சம்பளம் அங்கே எவ்வளோ ஃபீஸ் கட்டணும், ஞான தபஸ் இதுதான் வரீங்களே, இப்படி விடாமல் வந்து கேட்டது இங்கேயே விட்டுட்டு போகாமல் செருப்பு போடும்போது இதெல்லாம் இங்கே வச்சுட்டு என்ன இதெல்லாம் கொண்டு போகிறது வெயிட் சார், அதனால் வச்சுக்கோங்க இங்கே இருக்கட்டும் நான் சொல்லிவிட்டு எல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடாது, கொண்டு போகணும். அப்புறம் மனனம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் லாஸ்டில் என்ன, த ஃபைனல் தோ இந்த ஃபைனல் பற்றி தான் இங்கே பேசினார் இல்லை இப்போது. அதுக்கப்புறம் தேகம் விட்டுட்டு என்ன அடையவே, தேகம் விட்டேன்னு உனக்கு இனிமேல் தேகமே வராது, முக்தின்னு அர்த்தம். அப்போ முக்திக்கு அர்த்தம் அங்கே பகவத்கீதையில் கடைசி என்ன சொன்னாருன்னா, அந்த நாலு நடந்துச்சுன்னா ரிசல்ட் த அல்டிமேட் நெட் ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னால், ஞான தபசா மத் பாவம் ஆகதாக அப்படின்னு என்ன தரும், மத் பாவம்னா அசல் நான் அவங்களும் வேறு அனைது இல்லாமல், ஓகே ஜலம் எங்கிருந்தானோ போய் நதியில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரி கடலில் கடந்து போன மாதிரி அசல் நீ நானே வித்தியாசம் இல்லை. அது எங்கே நடக்கும், ஏதாவது ஒரு இடத்து கூப்பிடுவாரோ, கூப்பிட்டுட்டாங்க எல்லோரும் இப்படி போட்டு பேல்பூரி மாதிரி மசாலா பண்ணி சரீரம் எடுத்தாச்சு என்ன இல்லை, இங்கே இந்த மனசில் மாற்றம் பாவம் அனே வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு, ஞாபகம் வச்சுக்கணும். பாவம் அனேது மனசுக்கு சம்மந்தப்பட்டது, வேலை இல்லை, ஒரு இடம் இல்லை, ஒரு காலத்தில் இல்லை, நான் பியூரிஃபை ஆயிடுச்சேன்னா காம குரோதம் லோகம் ஜீரோ நில் அப்படி இருந்த மத் பாவம் ஆகதாக. அதே தான் பாருங்க இங்கே என்ன நீ அடிவாய் என்ன அர்த்தம், நல்லா புரிஞ்சுக்கல என்ன நமக்கு இதெல்லாம் ஏதோ ஸ்வர்க்கமோ மோட்சமோ போகிறது அப்படி இதெல்லாம் இருக்கும். ஜீவபாவம் இங்கே விட்டுடுறோம், இந்த சரீரம் பாஞ்சபாவத்துக்கு இங்கே விட்டுடுறோம், மனசு அனைது இல்லாமல் சுத்தமான சைத்தன்யமாகவே ஆகிடு, மனசு பாபம் புண்ணியம் எல்லாம் கொடுத்தாச்சுன்னு ஒன்றும் இல்லை, கர்ம தீந்து போச்சுன்னா மனசு இல்லை, கர்ம வாசனை முடிஞ்சு போச்சுன்னா மனசு இல்லை, கர்ம எல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் மனசு வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் யார் வேலை செய்கிறோம், பிரம்மன் தான் பரமாத்மா பகவான் தான். அது அங்கங்கே இருக்கும்போது தான் காவேரி நதி கங்கா நதி அப்புறம் இது நம்ம ஊர் நம்ம ஊரில் ஏதோ
போகுமே. இது இங்க இருக்கு. இந்த கடலு போனதுக்கு அப்புறம் என்ன விஷயம் சொல்லுங்க. ஒன்றும் இல்லை. இதோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாம் விட்டு போச்சு. இதுக்கு ஹிந்தியில் ஒரு இங்கே பாடியிருக்கான்னு தெரியல, சத்சங்கத்தில் அங்கங்கே சொல்லுவேன். சின்ன ஒரு கருத்து இருக்கிற ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். ஹம் ஜெய்சே சல்தே ஹை தும் பீ சலோ நா, ஹம் ஜெய்சே ரஹதே ஹை தும் பீ ரஹோ நா, நாங்கெல்லார் எந்த வழியில் போகிறோமோ நீங்கெல்லாம் அப்படி அந்த வழியில் வாங்கோ. ஓகே, நாங்கெல்லாம் எப்படி வாழறோமோ நீங்களும் அப்படியே வாழுங்கன்ற. யார் சொல்கிறா இந்த கருத்தன்னா, நதியே கஹதி ஹை, நதி பேசுதாமா? நமக்காக பாரு பாருங்க, மரம் பேசணும், நதி பேசணும், நிலாவும் பேசணும், இப்படியெல்லாம் பேசி பாட்டை எதுனாதான் நமக்கு புரிஞ்சுக்கணும். நதியே கஹதி ஹை, நதி சொல்கிறதாமா, நதிகள் எல்லாமே. மை சாகர் கே பாஸ் ஜாதி ஹூம், நான் கடல் பக்கம் போயிட்டுருக்கேன், கடல் நோக்கி போயிட்டுருக்கேன். சாகர் கே பாஸ் ஜாதே ஜாதே, கடல் பக்கம் நோக்கி போக போக, சாகர் பன் ஜாவுங்கி, நானே ஒரு கடல் ஆக போகிறேன். நதியே கஹதி ஹை தும் பீ சலோ நா, நதி நமக்கு எல்லோரும் சொல்லுது. நீங்களும் போ, அங்கே போன பெருசாயிடுவே நீ. ஜீவபாவம் விட்டுடு, இந்த சின்ன சரீரம், இந்த ஊரில், இந்த வீட்டில், இங்கே நான், எல்லாம் விட்டுடு, எல்லாம் விட்டுட்டு கிளம்பு. அனந்தமான அந்த பகவத் ஸ்வரூபத்தில் பிரம்மனு உணர்வை இப்போவே இங்கே அப்படி உணர்ந்தவங்களை தான் வைஸ் பீப்புள், ஜ்ஞானிஸ். அப்படி பண்ணாமல் இப்படியே இருக்கிறவங்க எல்லாரும் அதர்வைஸ் பீப்புள், அக்ஞானிஸ். இப்போ அக்ஞானியாக இருக்கணுமா அப்படி இருக்கணுமா அனது சாய்ஸ் உன்னதான்றார் பகவான் பகவத்கீதையில். நான் ரெண்டு காட்டுறேன் இப்போ, இப்படி இது இருக்குது, இது இப்படி இருக்குது, இது அனித்திய பலம், இது நித்திய பலம், இது பூர்ண பலம், இது அறக்குறை, ரெண்டு இருக்குது. ரெண்டு நான் தான் வச்சேன். லோகமும் கொடுத்தா, சுகம் போகங்கள் கொடுத்தா, எல்லாம் மாய காட்டுறேன். இதுக்கு பின்னாடி சத்தியத்திலும் இன்னொரு பக்கம் காட்டுறேன். வேதத்தில் இதையும் சொல்லிட்டேன், அதையும் சொல்லிட்டேன், ரெண்டு இருக்கு. நீ முன் நல்ல சமத்தா இருந்து என்ன சூஸ் பண்ணிக்கோ. தெளிவு இருக்கிறவன் வந்து, அறிவு இருக்கிறவன் வந்து எனக்கு நித்திய பலமானதே வேணும் சுவாமி நான் கேட்பான். ஆனால் பெரும்பாலும் உலகத்தில் யாரும் கேட்கறதில்லை. மோட்சம் யாருக்கு வேணும், யாருக்கு வேண்டாம். சரி, நான் உடனே இப்போ வர சொல்லலை, உனக்கு பிடிக்கலன்னு விட்டுடு பரவாயில்ல. ஆனால் தர்மம் அர்த்தம் காமம்லேருந்து நிதானமாவது அப்புறம் வாயே, கொஞ்சம் அப்புறமாவது வா. அதனால சொல், பகவான் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன் எங்கே போவேன் நீ, இன்றைக்கி இல்லைன்னு அப்புறம் வரணும். என்ன, நீ என்னோட பொருள் தானே. ஒரு கடல், ஒரு நதி வந்து கடலில் வந்து சேரலைன்னா, நிதானமாக வந்துட்டுருக்கேன்னா கடலுக்கு என்ன கோபம் வருமா? என்ன வருமா, எங்கே போவான்? வர முடியல சார், தண்ணி தேங்கி போயிச்சு. ஒரு குளம் மாதிரி இருக்காது, நதியாக இருந்தால் வரலாம், குளமாக அதையும் வரும். எப்படி எங்கள் எங்கள் பகவான் அங்கே சூரியன் இருக்கானா, அது மொத்தம் சுயின் பிடிங்கிறேன், அப்சார்வ் பண்ணி மேலே கொண்டு போய் திரும்பி அந்த மேகமாக பண்ணி அப்புறம் அனுப்பிச்சு திரும்பி இன்னொரு இடத்துல புனி வச்சு அப்போ எப்படாவது வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் விஷயம் இன்றைக்கி பகவத்கீதையில். சரி பாருங்கோ, எவ்வளோ பொருத்தமாக இருக்கு. மத்பாவமாகத்தாக நீ என்ன சேருவேன். நடுவில் பக்தன் அதான் சொல்லியிருக்கார், அந்த காலத்தில் அவதாரம் எடுத்துட்ட நரசிம்மசுவாமி அதான் சொல்கிறார். இப்போ இப்போ பிறந்த நம்ம கிருஷ்ண பகவானும் அதான் சொல்கிறார். இப்போ இப்போ, ஆமாம் இப்போ தானே கலியுகம் ஆரம்பம் முன்னாடி தான் பிறந்தார். எதுக்குன்னா, நமக்கு திரும்பி திரும்பி இந்த ஜானத்தினை கொடுக்கறதுக்காக. வாங்கிக்க வேண்டாமா அப்போ, அடம் பிடிச்சுடா, நான் பாட்டு நான் லோகத்தில் சுற்றுறேன். சுற்று வேண்டாம்ல, ஆனால் அம்மா இங்கே இருக்கேன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப தூரம் போகாது, அங்கே வரைக்கும் விளையாடு. அம்மா சொல்லும் இல்லையா, பார்க்கு கொண்டு போனான். அம்மா ஒரு கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறான். உளுந்தானே பரவாயில்ல, உளுட்டும், அவனே வருவான், எழுந்திரிச்சான். பசிக்கும் போது வருவான், அடி பண்ணும்போது அம்மான்னு வருவான். அப்படி தான் பகவான் வந்து நம்மளை வந்து பார்த்துட்டுருக்கிறார், செய்கிறார். அப்படின்னு சொல்லி
இந்த அடுத்த ஸ்லோகம் இதோடு பகவான் மூணே ஸ்லோகம் தான், நாலு கடைசி. யேதத்கீர்த்தியேன் மஹ்யம் த்வயா கீதமிதம் நரத்வாம் ச மாம் ச ஸ்மரன் காலே கர்ம பந்தாத் பிரமுச்சதே. இது வந்து பலஸ்ருதி. பலஸ்ருதன்னா பொதுவாக கதையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு பலஸ்ருதி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பகவானே பாராட்டு சொல்கிறாரு. எந்த மனிதனை வந்து நீ இப்போ சொன்ன இந்த ஸ்துதி நீ கானம் பண்ண இந்த ஸ்தோத்திரம் இருக்குல்ல, 45 ஸ்லோகம் பார்த்தோம், 45 பிரஹலாத ஸ்துதி. ஓகே, அதெல்லாமே யார் பாடுறானோ ஸ்தோத்திரத்தனே அவனும் கீர்த்தனை பண்ணுவானோ இல்லைன்னா அட்லீஸ்ட் கேட்பான், இப்படி சொல்லி கொடுத்தான், சொல்லி கொடுத்த அந்த உடைய சாராம்சத்தனை கேட்குறானோ அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் என்ன ஆகும், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பிரஹலாதன்னே நினச்சிக்கிறோம், நரசிம்மசுவாமினே நினச்சிக்கிறோம், அப்புறம் ஒன்று என்ன அன்றாரு, ஒன்று என்ன கூட ஸ்மரணம் பண்ணுவானோ அவனுக்கு வந்து சரியான சமயம் வரும்போது கர்மம் எல்லாம் பந்தம் ஒட்டி போய் அவங்களுக்கு முக்தி அடைவான், முக்தி கிடைக்கும் என்றார். அப்போ நமக்கு எல்லோரும் கேரண்டி ஒரு ஆதார் கார்டு கொடுக்குறாரு, முக்தி கார்டு, சாரி ஆதார் கார்டு இல்லை முக்தி கார்டு. கேட்டோம் இல்லை, நல்லா ஒடுங்க வந்தோம் கேட்டோம். அப்போ அதுக்கு பகவான் வந்து நம்மளை பாராட்ட மாட்டாரோ, பாராட்டுறாரு நமக்காக தான். அதனால தான் இன்றைக்கும் அந்த பிரஹலாத அந்த நரசிம்மசுவாமி சரித்திரம் நம்ம கேட்குறோம். இப்படி எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பலஸ்ருதி நடுவிலேயே பகவானே சொல்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. திரும்பி பாக்கியம் கிடச்சா திரும்பி கேட்போம், இன்னொரு கதை கேட்போம், இன்னும் 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 வேறே கதை, வேறே பக்தாள் கதை. இப்படி ஆவலோடு இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி இருந்துட்டு நான் சரீரம் போனால் போட்டமே, அதுக்கப்புறம் எனக்கு அதுக்குள்ளே ஆனந்தம் வந்துச்சு, சரீரம் நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டானோ, வைராக்கியம் வந்துச்சு, கவலை ஊட்டி போச்சு, பயம் போச்சு, குரோதம் போச்சு, ஆசை எதுவுமே இல்லை. அப்படி தான் சரீரம் விடுறதுக்கு மூப்பு வர முன்னாடி எல்லோரும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா வயசானதுக்கப்புறம் சிரமந்தா, பணம் இருந்தாலும் சிரமந்தா, பணம் இல்லாலும் சிரமந்தா, குழந்தைகள் இருந்தாலும் சிரமந்தா, இருந்தாங்க எங்களுக்கு பையன் இல்லை எல்லாம் பொண்ணு தான் அப்பவும் சிரமந்தான், சரி பையன்தான் குயிர பொண்ணு இல்லை அதையும் சிரமம், எல்லாம் சிரமந்தான். ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு என்ன சிரமம், ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க, ஏன்னா அதே அதான் சொன்னே இருந்தானு இல்லைன்னு நானே. மனசில் இந்த ஜ்ஞானம் இருந்தால் நீ எங்கே இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி உன்னை நீ எதுக்காக வந்தியோ எப்படி வாழ்க்கை, சுவாமிஜி சொல்லுவார் யூ ஹாவ் டு லிவ் யுவர் லைஃப் அண்ட் யூ ஹாவ் டு டை யுவர் டெத். உன்னுடைய வாழ்க்கை நீ தான் வாழணும், உன்னுடைய சாவு நீ தான் சாகணும். அப்படின்னு அர்த்தம் என்னென்னா யூ ஹாவ் டு ஃபேஸ் த டெத், ஃபேஸ் த டெத். அந்த நச்சுக்கேத்த கட்டோபனிஷத்து கதை அதுக்கு தான், சின்ன பையன் எப்படி யமலோகம் போயிட்டான் இந்த மாதிரி கேள்வியில் கேட்காது அசலி. அப்படின்னு அர்த்தம் யமலோகம் என்னென்ன உனக்கு பயம் இருக்குல்ல டெத்தை பற்றி, யாருக்கு இல்லை எல்லாருக்கும் இருக்கு, வெளியிலவா டெத்து வர்றதுக்கு முன்னாடி வெளியிலவா பரீட்சை அது பண்ணிட்டான். பாகவதம் அதிக தான் தொடங்கிடுச்சு, நல்ல ஒரு கல்யாணம் அப்படி என்று சொல்ல சுபமான ஆரம்பிக்க வேண்டாமோ, ஒரு சாபம் வாங்கின ஒரு ராஜா வந்து பாம்பு கடிச்சு 7 நாளில் சத்தி போப்பறாரு, டும் 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 டும், அதுதான் பாகவதம் தொடங்குறது. என்ன சார் இது அசுபமாக இருக்கு, சரி இப்போ பாகவதம் கேட்டு 7 நாளுக்கு அப்புறம் அவர் பாம்பு வந்து கடிக்காமல் ஏதோ தப்பிச்சுக்கிட்டாரு, அது இல்லை பாம்பு வந்துச்சு காலத்துக்கு தகுந்த மாதிரி பிராரத்துக்கு தகுந்த மாதிரி, ஆனால் பாம்பு வந்து இந்த சரீரத்தை குத்தி இவனை சாகிறதுக்கு முன்னாடியே இவனை சொல்கிறான் நான் சரீரம் இல்லை, போ நீங்கள் கடிச்சுன்னா கடிச்சுக்கோ, பார்த்தீங்களா நிலை எப்படி இருக்குன்னு. இதுதான் வித்தியாசம் ஜ்ஞானிக்கினும் சாதாரண மனுஷனுக்கு. இப்படிப்பட்ட ஜ்ஞானத்தை அடைய வேண்டாமோ, எதுக்கு புத்தி கொடுத்தது, எதுக்கு சாஸ்திரம் கொடுத்தது, எதுக்கு மனுஷ ஜென்மம் கொடுத்தது, எதுக்கு பாரத தேசத்தில் பிறந்தது, நான் இப்போ யோசிக்கணும், யோசிப்போம், யோசிட்டா தெரிஞ்சு போச்சு. சரி நடுவில் பாகவதம் முதலுக்கு போயிட்டோம் பரீட்சை.
பலஸ்ருதி. ஏன்னா அது புரியணுமே, அதுக்கு தான் சொல்கிறேன். விமுக்தின்னா ப்ரிப்பேர் யுவர் செல், இது இப்படி தான், எல்லாருக்கும் இப்படி தான், இது லோகம் தீர் இப்படி தான். பட் பயம், குரோதம், காமம் அதெல்லாம் உட்டி போனால், வாசனைகள்லாம் உட்டி போச்சுன்னா நீ நிம்மதியாக இருப்பேன். இங்கே இப்போவே நிம்மதி ஆகிட்டோம், எவ்வளோ நாள் இருக்கும்போது நிம்மதி இருப்போம், போகும்போது நிம்மதியாக போவோம், அப்புறம் நிம்மதியோ நிம்மதி. அப்படின்னா திரும்பி சரீரம் இல்லை, சரீரத்துக்குள்ளே வந்தால் துக்கம் பார்த்தீங்க. அதனால் சரீரம் இருக்கிற எல்லாரும் துக்கப்பட்டாங்க. அது அது நினச்சிட்டு நம்ம தெம்போடு இருக்கணும், தைரியமாக சொன்னோம். இல்லை பகவானை பற்றி நான் நிறைய கதை சொல்லிட்டு இருக்கேன் அப்பப்போ நடுவில். சரீரம் இருந்து ஒரு இங்கே லோகத்தில் இருந்தால் எப்பவுமே இது இருக்கும், இது இப்படி தான் இருக்கும். அப்போது அதை பற்றி மறந்துடு, சத்தியத்தில் நில், சத்தியமே நான் புரிஞ்சுக்கோ. வாழ்க்கை வாழ நடத்த, நாடகம் பண்ண, ட்ராமா பண்ணேன், இந்த ட்ராமா தான் இதெல்லாம், இது சும்மா ஆக்ட் பண்ணும், சத்தியத்தின் விடாது அப்படி. அதுக்கப்புறம் பிரஹலாத உவாச்ச, பகவான் இப்படி நாலு ஸ்லோகங்கள் பேசி முடித்ததுக்கப்புறம், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் வேண்டான்னா, ஆனால் இப்போது ஒன்று கேட்க போகிறான். இது என்ன பையன் சார், இப்போ தான் ஒன்றும் வேண்டான்னு சொல்கிற, திரும்பி கேட்குறேன். அதுதான் இவனுடைய சிறந்த ஒரு சுபாவம் பார்க்க போகிறோம். பிரஹலாத உவாச்ச, வரம் வரைய ஏதத்தே வரதேஷான் மாஹேஸ்வர யதனிந்தத் பிதாமே த்வாம் வித்யாம் ஸ்தேஜ ஐஸ்வரம். இன்னும் கூட கொஞ்சம் பெருசாக இந்த ஸ்லோகம் சொல்கிறார். அப்படி சொல்லி பிரஹலாத் என்ன சொல்கிறாருன்னா, ஓ மகேஸ்வர, பகவான் வந்து சிவனன்னு கூப்பிடுறாரு. மகேஸ்வரன் சிவன் தானே, தப்பு. மகேஸ்வரன் சொன்னானோ, பெருமாள்னு சொன்னானோ, நாராயணன் சொன்னானோ, ஜெகதீஸ்வரன் சொன்னானோ, ஒரே ஒரு கடவுள் தான். வேணுமன் உபயோகப்படுத்தலை, பார்த்து பிரஹலாத வாயிலேருந்து மகேஸ்வரன்றார். ஆனால் பொதுவாக இங்கே ரொம்ப வைஷ்ணவ சைவன்னு சொல்லிக்கிறவங்களுக்கு ரொம்ப உருத்தம் இல்லை, நாங்கள் எப்படி மகேஸ்வரன் சொல்லலாம், என்ன அப்போ பிரஹலாதனே சொல்லிட்டான், நீ ரொம்ப பிடிச்சிக்கிட்ட இதா தேவையில்லை, அதெல்லாம் பிடிச்சிக்கிறது, விஷயம் புரிஞ்சிக்க மாட்டோம், பிடிச்சிக்க மாட்டோம், அதில் ரொம்ப ஈடுபடுவோம். யாரோ தெருவில் போகிறோம்னு சொன்னதெல்லாம் நம்புறோம், அப்படி தானே. அதனால் பிரஹலாதன் சொல்கிறான், ஓ மகேஸ்வர, நீ வந்து வரம் கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரன் பிரபு, நீ வரம் கொடுக்கறதுல, அப்போ அதனால் நான் ஒன்று கெட்டுனது நான் ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உன்னுடைய பெருமை தேஜஸ்ன்னு தெரிஞ்சுக்காம தெரியாமல் என்னுடைய அப்பா, நீதான் அவளுடைய தம்பி ஹிரண்யாட்சசனை கொலை பண்ணான்னு சொல்கிற கோபத்தினால, படிய கதை, கோபத்தினால தப்பான பாவனை மனசில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அவன் மனசில் வந்து எங்கள் அப்பா ரொம்ப கவலைப்பட்டுட்டு கோபம் வளர்த்துக்கிட்டு பாருங்க, கவலை வந்தால் கோபம் வரும்னு அர்த்தம். ஏதோ ஒன்று கவலை, உன்னை பற்றி தான் நான் கவலைப்பட்டுருக்கேன், அப்போ கோபத்தையும் சொல்கிறேன், உன்னை தான் பற்றி கவலைப்பட்டுருக்கேன். ஒரு நாள் அப்படி சொல்லுவோம், ரெண்டாவது நாள் உன்னை பற்றிட்டா அது பண்ண, அதுக்கப்புறம் கேட்காதா அது, உன்னை பற்றி தான் கவலைப்பட்டுட்டேன், கோபம் வந்துச்சு உடனே பார்த்தீங்களோ. என்னை பற்றி உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் அதே சொல்லு, ஏன் கோபமாக சொல்கிறேன், ஆமாம் நீ கேட்குறது இல்லை பார்த்தீங்களா, உடனே ராகம் இருந்த கோபம் வந்துச்சு, பற்று இருந்த கோபம் வந்துடும். அது நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய மாட்டேங்குது, நம்ம அந்த நேரத்துக்கு யோசிக்க மாட்டோம். அதனால் அவர் ரொம்ப முதல்ல வந்து என்ன கவலை, எங்கள் ஹிரண்யாக்ஷன் எவ்வளோ சக்தியோன்னு, அவர் வந்து இவர் வேஷம் போட்டு வராக ரூபமாக வந்து அந்த அவதாரத்தில் தான் ஹிரண்யாட்ச வத முதல் யுகம். அதனால இந்த கல்பத்துக்கு பேரே வராக கல்பம், ஓகே, ஸ்வேத வராக கல்பம், வெள்ளையான ஒரு
பன்னி ரூபத்தில் வந்த பகவான் யக்னேஸ்வர வராக பகவான். சரி, அப்படி கோபத்தினால உன்னுடைய பக்தனாக இருந்து நான் ஒன்றும் அவருக்கு ஒன்றும் நான் கெடுதல் செய்கிறேன், ஆனால் உன்ன மேலே எனக்கு பக்தி என்ன வந்து உன்னுடைய பக்தனான என்ன மேலே துரோகம் பண்ணி என்னை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படியெல்லாம் பண்ணா. சரி, சர்வ சமர்த்தன ஆன நீ சாட்சாத்த சகல பிராணிகளுக்கும் அப்பா நீதா. பார்த்துங்களே, அதுதான் ஞானம் வரணும் நமக்கு. உலக மொத்தத்துக்கு அப்பா காரணம், அப்பான்னு காரணம் ஒன்று தான். அந்த பாவனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு பேதங்கள் தெரியுமோ? தெரியல, இந்த பையனுக்கு பேதம் தெரியல. அதனால் அப்படி இருக்கிற நீ வந்து அப்படிப்பட்ட ஒன்று நிந்தை பண்ணா எங்கள் அப்பா உன்னை பற்றி ரொம்ப ரொம்ப திட்டான், அசையமாக பேசிட்டான். எங்கடா இருக்கேன்னா வைகுண்டம் போய் தேடுறான், எங்கே ஹரி? பயந்தாங்கோழி, எங்கே ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டான். இப்படியெல்லாம் பேசுகிறான் அவன், ஹிரண்யாசன் அப்படி தான் பேசிட்டான். ஏ பாரு, பன்னி ரூபத்தில் வந்த என்ன சும்மா இப்படியெல்லாம் வேஷம் மாற்றிட்டா ஏமாந்துருவேன்னு இருக்கிறேன், என்ன இப்படியெல்லாம் எனக்கிட்ட மேஜிக் காட்டாதன்றான். எங்கே ஹிரண்யாக்ஷன் அப்போது அகங்காரத்தில் இருக்கும்போது இப்படி தான் பேசு, புரியல அவனை. ஸோ அப்படி இல்லை, எங்கள் அப்பா பேசிட்டான், அதனால் அவன் அதெல்லாம் பண்ணதுனால அனந்தம் அந்தம் இல்லாத பாபம் பண்ணிட்டான் எங்கள் அப்பா. அதில் க்ஷமிக்கவே முடியாது, க்ஷமிக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாபம் வந்து இதுலேருந்து தப்பிச்சுக்கவே முடியாது. அதனால் ஓ தீனபந்து, அப்படிப்பட்ட தப்பிச்சுக்க முடியாத பாபத்தில் இருந்தால் கூட ஓகே, அந்த பாப்பங்களத்தில் பாப்பத்திலிருந்து அவர் வந்து விமுக்தனாகட்டும் அனி வரம் கேட்குறான். இதுதான் சிறந்த குணம். என்னது? அப்பாக்காக. குழந்தைகளுடைய டியூட்டி வந்து டுவர்ட்ஸ் த பேரண்ட்ஸு, இது ரொம்ப முக்கியம். நச்சிகேத கட்டோபனிஷத்தில் இப்போ அதுதான் பார்த்துட்ருவோம். நச்சிகேதனுடைய குணங்கள் எல்லாம் பார்க்கும்போதும் அங்கே அப்பா வந்து தானம் பண்ணும்போது தப்பு தப்பாக என்னமோ உயிரை உயிரே போகிற மாதிரி இருக்கிற பசுமாடெல்லாம் தானம் பண்ணுறான். இந்த சின்ன பையனை பார்க்குறேன், இவன் தர்மம் எல்லாம் படிச்சிருக்கான், சாஸ்திரம் படிச்சுட்டு எங்கள் அப்பா இப்படி பண்ணலாமோ, இவர் ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறான், ஐயோ இப்படி பண்ணால் தப்பு பண்ணி அப்புறம் அப்பா வந்து ஸ்வர்க்கங்க போக முடியாது, அப்பானே இந்த பாப்பத்துலேருந்து காப்பாற்றணும், அதனால் அந்த அப்பாவுக்கு நேராக போய் சொல்லலை, அப்பானே கஷ்டப்படுத்தலை, அது வேறே பாருங்கோ. இப்போ இவன் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டான் ஹிரண்யகசிபு பிரஹலாதனே, ஆனால் பையன் எப்படி இருக்கான் பார், அதுதானே நல்ல குணம். அதனால் சுவாமிஜி சொல்லுவார், ஆஸ் லாங் ஆஸ் யூ லிவ் அண்ட் ஆஸ் லாங் ஆஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் அலைவ் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள் டு டேக் கேர் ஆஃப் தெம். பேரண்ட்ஸ் உயிரோடு இருக்கிற வரைக்கும், நீயோட உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள கேர் எடுக்கிறது உன்னுடைய பேசிக் டியூட்டி, இதுக்கு இன்னும் எக்ஸெப்ஷன் அவ்வளோ. அதுதான் இங்கே காட்டுறப்ப நச்சுக்கேத கதையில் அங்கே பார்க்குறோம் ரெண்டு மூணு விதமாக. அப்புறம் அப்பா வந்து சரி என்னாவது கொடுத்த தானம் அது கூட நான் அவங்களுக்கு போய் சேவை பண்ணி எங்கள் அப்பாவோடைய பாப்பத்தை நான் குறைக்கிறேன்றான். பார்த்தீங்களா? அதனால் அப்பா ஏதாவது கடன் செஞ்சுருந்தா கூட அவர் சரியாக இல்லைன்னாலும் சரி, அவர் பண்ண முடியலன்னு சரி, அதுக்கப்புறம் குழந்தைகளை தீர்த்தணும், அதெல்லாம் செஞ்சால் நல்ல குழந்தை. எங்களுக்கு தெரியாது அவர் என்னமோ பண்ணிட்டு சொல்கிறது இல்லை. இதுக்கு தான் கதை சாஸ்திரம். எங்கே போயிடுச்சு அந்த நல்ல குணங்கள் எல்லாம் குழந்தைகள் மக்களுக்குள்ள? இப்போ எல்லாம் மணி ஓரியன்ட், செல்ஃபிஷ்னஸ், சுவார்த்தம். நான் எங்கே வேறோ ஊரில் லோகத்தில் இருந்தப்போ நீங்கள் பாட்டுக்கு நீங்கள். அதனால் அப்பாக்காக அப்பவும் தானம் கொடுங்க. நீ யாருன்னு எனக்கு தானம் கொடுக்குறேன்னு உடனே கேட்குறான். ஏன்னா உடனே இப்போவே என்னும் சேர்த்து அந்த பிராமணர்களுக்கு கொடுத்தா நான் போய் அவங்களுக்கு சேவை பண்ணி நான் வாங்கின அந்த புண்ணியத்தினால, நான் செஞ்ச அந்த கர்மத்தினால புண்ணியம் எங்கள் அப்பாவுக்கு போகும், அப்பாவுக்கு இந்த தப்பு வராது தவிர அப்படியே பாப்பம் வராதுன்னு பாவனை இதெல்லாம் சொல்லலை, அப்பா கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லி செய்யக்கூடாது. நன்றி. அப்படி
அப்புறம் கேட்குறேன் போய் பின்னாடி என் அப்போ என்ன யாருக்கு கொடுப்பேன், யக்னம் முடிய போகிறது எல்லாம் தானம் முடிய போகிறது என்ன குடிக்கணும், கொடுக்கணுமே எல்லாருமே கொடுக்கணும். அந்த யக்னத்துடைய சுபாவமே சர்வம் கொடுத்துட்டா தான் ஸ்வர்க்கத்துக்கு போகிறேன்னு ஒரு கிளாஸ் அங்கே ஒரு நியமம். அப்போ எல்லாம் என்ன யாருக்கு கொடுப்பேன், அவர் பிஸியாக இருக்காரா இருடா சின்ன பையன் நடுவில் தொந்தரப்பட மூணு வாட்டு கேட்ட கோபம் வந்து தொலைஞ்சிடு, யமதர்மராஜனுக்கு கொடுக்கப்பற போடா அண்ணா. அந்த பையன் அடி பிடிச்சிக்கிட்டான், பாசிட்டிவாக பிடிச்சிக்கிட்டான், பாசிட்டிவாக பிடிச்சி என்ன சொல்கிறான்னா, இப்போ எங்கள் அப்பா வாக்கு கொடுத்தாரு பேச்சுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற அந்த பையன் அப்படின்னா தர்மசாஸ்திரத்தின் எவ்வளோ கடைப்பிடிச்சிருக்கான்னு பாருங்களேன். நமக்கு ஒரு சின்னது பிடிச்சிக்கிறதுக்கு நம்மளால் முடியல, நான் எனக்கு பலகீனை நான் பண்ண முடியும் சரி என்ன அது தர்மசாஸ்திரம். இந்த மாதிரி யக்னம் நடக்கும்போது எங்கள் அப்பா தீட்சை எடுத்திருப்பார், தீட்சை எடுத்த ஒரு மனிதன் வந்து யக்னசாலையிலோ அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு வார்த்தை பேசினான் அது சத்தியமாகும், அது நிறைவேற்றிதாகணும், அதையும் மறந்துட்டு கோபத்தில் சொன்னார். கோபமே வரக்கூடாதங்க முதல்ல சொல்லிட்டார். இப்போது அதுக்கு ஒரு பெரிய பாபம் வரப்போகுது எங்கள் அப்பாவுக்கு திரும்பி பாருங்க. அதனால் திரும்பி சரி நீ யம தர்மராஜன் கொடுக்குறேன்னு சொன்னில்ல நான் அப்படின்னு போய் யம தர்மராஜனை கிட்டன்னு போனேன். இதுதான் கதை அங்கே வரும். என்ன சொல்கிறேன், எதுக்கு இது அது லிங்க் பண்ணுறேன்னா, அதையும் பையன்தான் இங்கேயும் பையன்தான் சின்ன பையன்தான், ஆனால் தர்மம் தெரிஞ்சிருந்த வயசு தேவையில்லை அதில் நிற்பான். தர்மத்தில் இருக்காதவனுக்கு கர்ம பந்தமாகும், தர்மத்தில் இருக்கிறவனுக்கு கர்மம் வந்து விடுதலை செய்யும். அதனால் தர்மம் கர்மம் ரெண்டும் சேர்ந்து போகணும், அதுக்கு பேர் தான் கர்ம யோகம். தர்மம் கர்மம் ரெண்டும் ஒடுங்க சேர்ந்துச்சு அதுக்கு பேர் கர்ம யோகம் ஆகிடுது. யோகம் என்ன விடுதலை, யோகான்னு அர்த்தமே விடுதலை. அப்போ அந்த மாதிரி சொல்லி எங்கள் அப்பானே வந்து நீதான் அப்பானே கொலை பண்ண, கடைசியாக நீ பார்த்து உன்னுடைய கண்ணு பார்வை அவர் மேலே பட்டு தான் அதுக்கே அவன் பவித்திரன் ஆயிட்டான். உன்னை கையில் தான் போயிட்டான், நீ பார்த்து உன்னை கண்ணோட திருஷ்டி பட்டுச்சு. அப்போ எப்படி அவன், ஆனால் எனக்கு இன்னும் எங்கள் அப்பா சார்வில் அப்பாக்காக நான் இப்படி கேட்குறேன்னு சொன்னால், ஸ்ரீ பகவானு வாச்சம் த்ரிசப்தபிஹி பிதா பூத பித்ருபிஸ் சஹதே நக யத் சாத்யோஸ்ய க்ருஹே ஜாதோ பவான் வை குலபாவனஹ. குலபாவனஹ ஓம் பிரஹலாத, இங்கே சின்ன குழந்தை தான் அவன் வந்து பகவான் ஸ்ரீ பகவான் சொல்கிறார். ஓ சத்குணம் இருக்கிற, ஏன்னா இது இந்த இந்த விஷயம் கேட்டு அப்பாக்காக கேட்குறானே பாரு, அப்பா அவ்வளோ துர்மார்க்கன் அப்படியெல்லாம் இருந்தா அப்படி இருந்தான்னு கேட்குறானே. ஓ சத்புருஷா, சின்ன பையனே சத்குணங்கள் எல்லாம் உன்னோட நெறிஞ்சிருக்கப்பா, அப்படிப்பட்ட சத்குணங்களோடு இருக்கிற நீ உனக்குள்ள ஒரு பாபம் இல்லை சொல்கிறார். யூ ஆர் பியூர்ன்றார் பார்த்தீங்களோ. ஆனால் பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இருக்குது, ஏன்னா ஜானம் அடைஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு புண்ணிய பாப்பம் இல்லை அசல் ஒன்றும் கிடையாது. ஆனால் இப்போ இந்த ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் ஆல்ரெடி நிதானமாக சுற்றுறது, சரி அது சுவிட்ச் ஆஃப் பண்ணால் உடனே ஆஃப் ஆகுமோ, ஆகாது இல்லை, எனக்கு சந்தேகம் இருக்கு உடனே ஆகாது நிதானம் ஆகும். இதுதான் பிராரப்தம், புண்ணிய பாப்பம் இல்லை ஜானம் வந்தாச்சு, ஆனால் அது மூமெண்டம் இருக்குது பார்த்தீங்களா தானாக நிற்கும், எப்படி ஸ்லோவாக நிற்கும். அதனால ஸ்லோவாக இந்த சரீரம் கொஞ்சம் நாள் இருந்துட்டு போயிடும், எல்லோரும் மாதிரி போயிடும். ஆனால் கரண்ட்டு இல்லை இல்லை இனிமேல் சுற்றாது, ஆஃப் பண்ணிட்டோம் இல்லை, அந்த கரண்ட்டு தான் பந்தம் வாசனை பாபம் புண்ணியம் எல்லாம் எடுத்தாச்சு அந்த மாதிரி. ஸோ அதனால் இங்கே பகவான் சொல்கிறார், உனக்குள்ள ஒரு பாபம் இல்லை அதனால் உங்கள் அப்பா மட்டும் என்னப்பா ஏன் அவளை கவலைப்படுறேன், உன்னுடைய அப்பா 21 தலைமுறை 21 ஓகே, ஜென்ரலாக 7 தரங்கள்னு சொல்லுவாங்களே, அதனால் இங்கே என்ன கேல்குலேஷன்னா, இப்போ நீ இருக்குல்ல இப்போ நடந்து கொண்டே இனிமேல் இப்போ வரப்போகிற மேலே 3 மேலே 7 நடுல 7 கீழே 7 மொத்தம் 27 தலைமுறைகள் 21 எல்லாமே
எல்லாரும் பித்ரு தேவதைகள் எல்லாரும் பவித்திரன் ஆயிடுவாங்க எல்லாரும். இது நிச்சயம். எதனால தெரியுமோ, எதனால தெரியுமோ, பகவானை கேட்குறாரு, யூ நோ வை, எதனாலே, அதுதான் சொல்கிறார். குலத்தினே பாவனம் செய்யக்கூடிய உன்ன மாதிரி இப்படிப்பட்ட ஒரு தர்மாத்மா ஞான பக்தி இருக்கிற மனிதன் வந்து அந்த வீட்டில் பிறந்தான் இல்லை, அதுதான் அதுதான் காரணம். குல பாவனக, அதனால் குழந்தைகளை வந்து குலத்தினு பாவனம் செய்கிறவங்களாக இருக்கணும். அவங்க அப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு இந்த எல்லாம் கதை கேட்கணும். கேட்குறதுக்கு எங்கே சார் டைம் இருக்கன்றோம், அப்புறம் அவன் பார்க்கலன்றோம், பார்க்க மாட்டான், அப்போ கேட்காதுங்கோ. அவங்களுக்கு சம்ஸ்காரம் கொடுக்கல, இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, டைம் இல்லைன்றோம். எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்மாவது கேட்குறோமான, நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாகவே கேட்டுக்கிறோம். எல்லோரும் இல்லை, நீங்கள் இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப சமத்தர், உங்களை எப்பவுமே நான் பாராட்டணும். சில பேர் முதல்ல வந்தாங்க அப்புறம் காணும். சார் உங்களுக்கு எப்படி ஞாபகம், ஏதோ சில பேச ஃபேஸுக்கு ஞாபகம் இருக்கும், கொஞ்ச நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் காணும். சில பேர் ஒரு ஒரு கிளாஸுக்கு மட்டும் சரி, ஒன்றுக்காவது வராங்க பரவாயில்ல, ஒத்துக்கிறோம். அதனால் குலபாவனா இருக்கு. குலமன்னாவே நாடு, ஊர், வீடு, ஊர், நாடு, லோகமே பாவனம், அதுதான். அதனால தான் நம்ம தீர்த்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் எதுக்கு, அது புண்ணியக்ஷேத்திரங்களாக தெரியுமோ, இப்படிப்பட்ட ஜானிகள் சாது சந்த மகாத்மா எல்லாரும் வந்து அந்த ஜலத்தில் அந்த நதியில் குளித்ததுனால. கங்காதேவி வந்து சொன்னாங்களாம்மா, கீழே இறங்கிவா பூலோகத்துக்குன்னு சொன்னால், ஐயோ நான் வரமாட்டேன்ப்பா, அதையும் கலியுகம்ன்னா பாப்பம் பாப்பம், மூட்டை மூட்டையும் எல்லோரும் தூக்கிட்டு வருவான் எல்லாரும், அப்புறம் வேற எனக்கிட்ட வந்து குளிச்சுட்டா பாப்பம் போயிடுவோம்னு வேறு ஒரு இதில் வருவான், திரும்பி போய் பாப்பம் பண்ணால் திரும்பி மூட்டை தூக்கிட்டு வருவான், நான் வரமாட்டேன் இந்த அடுக்கெல்லாம் போட்டுக்கிறதுன்னா. அப்புறம் அங்கே நார்தரும் யாரும் ருஷி இல்லை அப்படி சொல்லாதுங்க. லோகத்தில் பாப்பம் செய்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் அந்த புண்ணியாத்மர்கள் வந்து ஒன்று தீர்த்தமானா நீ புனிதமாயிடுறன்றார். கங்கை புனிதம் பிகாஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ். சாது சந்தங்கள் இல்லைன்னு இது பாரத நாடு வந்து புண்ணிய பூமி, தர்மபூமி, கர்மபூமின்னு சொல்ல முடியாது, போக பூமியாகவே இருக்கும். அமெரிக்கா மாதிரினும் இங்கிலாந்து மாதிரி என்ன இருக்குங்க, போகம் தானே, போகத்துக்குன்னா போகலாம் அங்கே, அவ்வளோதான். புண்ணியம் இல்லை, தர்மம் இல்லை, முக்தி இல்லை, மோட்சம் இல்லை. அதனால் அப்படிப்பட்ட வரம் பகவான் அனுகிரகம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் எத்திர எத்திர ச மத்பக்தாக, இப்போ நான் பேசினது பகவான் வேறு விதமாக சொல்ல போகிறாரு. எத்திர எத்திர ச மத்பக்தாக பிரசாந்தா சமதர்ஷினஹ, நல்ல ஜாக்கிரத்தை கேளுங்கோ, ஒடுங்க புரிஞ்சுக்கணும். எங்கே எங்கெல்ல என்னுடைய பக்தாள் இருப்பாங்களோ, பக்தாள் என்னன்னு டெஃபினேஷன் கொடுக்குறாரு பக்கத்தில் உடனே. நம்ம என்ன நினச்சிக்கிறோம், சிகப்பு கலர் போட்டவங்க எல்லோரும் பக்தாள், கருப்பு ட்ரெஸ் போட்டு போகிறவங்க எல்லோரும் பக்தாள், இன்னும் மஞ்சள் நிறைய வருது இல்லை அங்கங்கே அப்பப்போ, என்னமோ அந்த கோவிலில் கூட்டமோ கூட்டமோ சார், எத்தனை பக்தாள் வராங்க, பக்தாள் இல்லை ஏமாந்து போகிறோம் அப்பப்போ. அதனால் நிறைய கூட்டம் வர இடத்துல நல்ல சிறந்த சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அப்படியே நீ அங்கே ஓடி போகணும், அப்படியெல்லாம் பார்க்காதே, என்னை உனக்கு எப்படி இந்த அடையாளம் கொடுக்குறாரு. பிரசாந்தாக, இவ்வளோ நேரம் நான் முதல்ல இந்த பகவத்கீதை அதே நீதான் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பகவான் அதே முடிக்கிறார் பார்த்தீங்களேன். யூ கே நாட் காம்ப்ரமைஸ், நம்முடைய மனசாந்தினு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. நான் இதனால் துக்கம் படுறேன் சொல்லாதன்னு வர சுவாமிஜி, நெவர் காம்ப்ரமைஸ் வித் த பீஸ் ஆஃப் யுவர் மைண்ட். வேறு என்ன வரட்டும் போட்டோம், பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுச்சார், அது விட்டுடு, அது விட்டுடு உடனே, ட்ராப் இட், ட்ராப் இட் லைக் ஹார்ட் பொட்டேட்டோன்னு வரும், ஹார்ட் பொட்டேட்டோ கொடுத்த கையில் பிடிச்சிக்கிட்டேன், அப்புறம் விட்டுற, அப்புறம் விட்ற, பிடி ஏ ஹார்ட் பொட்டேட்டோ எனக்கு துக்கம் கொடுக்குறதா, விட்டுடு. அதனால் பிரசாந்தம் தான் மோட்சம் என்ன, முக்தி என்ன, வேறு ஒன்றும் இல்லை, இன்னொன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க, அதே தான் சொல்லிகிட்ருக்கேன். வேறு இடம், வேறு லோகம், வேறு நாள். இப்போ மனசு வந்து எதிலும் பற்றுதல் இல்லை. நேற்றுக்கு இன்னைக்கு பேசின தியானம் விஷயம் இங்கிலீஷு தமிழ், அட்டாச்மெண்ட் ஈஸ் அண்ட் இல்யூஷன். தமிழில் வந்து
பற்று என்பது பந்தம் என்று போட்டிருக்க, பந்தம் என்பது ஒரு பிரமை, பிரமை அட்டாச்மெண்ட் இல்லை ஆக்சுவலாக, ஆனால் இருக்கிற மாதிரி தெரிஞ்சு நம்மளை போட்டி போட்டி கஷ்டப்படுத்து. அதனை இப்போ புரிஞ்சுக்கிட்டாவே பிரசாந்தம். எனக்கு வாழ்க்கையில் இதுதான் முக்கியம், மிச்சம் இல்லை செகண்டரி அப்படின்னு யார் விரும்புகிறாங்களோ அவங்க இப்போவே பிரகலாதன் சொன்னதையும் பகவத்கீதையில் சொன்னதையும் நரசிம்மசுவாமி சொன்னதையும் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஹிருதயத்தில் போட்டுக்கணும், காதுனால ஹிருதயத்தில் போட்டுக்கிட்டோம். முதல்ல போட்டதுக்கப்புறம் அது இன்னும் இன்னும் உறுதியாகும் தவிர குறையாது. அது வேறு என்ன, அடுத்த வாரம் வரவும் இல்லை, திரும்பி போட்டுகிட்டே இருப்போம். இன்னும் நடுவில் மூணுத்துக்கு வரவங்கன்னா அப்பா நிறைய நிறைய இடம் இருக்கா, இருக்க போடு போட்டுட்டே. போதும்னு சொல்ல மாட்டாது, முடியாது, பண்ண மாட்டேன். அப்படிப்பட்ட விஷயம் இது. மிச்சம் எல்லாமே தேக்கிட்டோம் உலகத்தில், எல்லாம் தேக்கிட்டு போதும்னு சொல்கிறோம். இது எங்காவது போதும்னு தோணுறதோ? இப்படி போக 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 இன்னும் ஆஹா பிரம்மானந்தம் பரம சுகதமாக இருக்கும். அதனால் பிரசாந்தாக நல்லா நோட் பண்ணிக்கணும் மனசில். அப்புறம் சமதர்ஷினா, சமதர்ஷினா அது முக்கியம். நான் பிரசாந்தம் மட்டும் இல்லை, நான் நான் பிரசாந்தமாக இருக்கணும்னு சொன்னாவே நான் எல்லாரிலும் பகவானை பார்க்க முடியணும். அவங்க எவ்வளோ குரூரமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டு இது பண்ணாலும் சரி, எனக்கு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு முடியலன்னு தூரமாக இருப்பை தவிர துவேஷத்தினை வளர்த்துக்க மாட்டேன். அப்போதான் நானும் பிரசாந்தமாக இருக்க முடியும். இது ரெண்டு கனெக்டடு, புரியுறதோ? அதுக்கு சமதர்ஷனம் வேணும். சர்வத்திர சமதர்ஷனம், ஈஸ்வரபாவம், பகவத்பாவம், விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ, அந்த விஸ்வம் வார்த்தை இதுதான். அங்கே இது தொடர்ந்து அப்புறம் விஷ்ணு சாஸ்திரம், விஷ்ணு சாஸ்திரம் தினந்தோறும் பண்ணுற, நான் கோபமும் போக மாட்டேங்குது, துவேஷமும் போக மாட்டேங்குது, ஒரே எரிச்சலாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, அந்த டைமில் மட்டும் ஏதோ பண்ணுறேன், தொண்டை தான் வலிக்குது. அப்புறம் மிச்சம் விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரோ, இப்படி நிந்தி நிதானமாக வீட்டில் தன்னந்தனியாக உட்கார்ந்துட்டு சொல்லும் போது சாட்சாத் விஷ்ணு பகவான் என்ன கண்ணு முன்னாடி நிற்கிறேன். உலகம் எங்கே இருக்குது? உலகம் இல்லை அவர் தான். அதுக்கப்புறம் எங்காவது எனக்கு குறை தெரியுமோ, குறை இருக்கட்டும், எனக்கு சம்பந்தம் இல்லை, சிலர் இல்லை இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாரும் சுத்த ஆத்மஸ்வரூபர்கள் தான். இதோ இந்த மனசுக்கு கீழே லெவலில் வாழ்க்கை நடத்திட்டா ஜந்து மாதிரி ராட்சசன் மாதிரி, ஏன்னா மனசு தான் அப்படி பண்ணுறது. அபவ் த மனசு, க்ரோ அபவ் த மைண்ட், ட்ரான்சென்ட் த மைண்ட். அண்ட் எப்போ முடியும்? கேவலம் ஸ்ரவணேனா, ஓன்லி பை லிசனிங், க்ளீனிங் ஆகிடும். இதுதான் மருந்து. ஸோ அதனால் பிரசாந்தாக சமதர்ஷினம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாதவ, அப்படி பிரசாந்தமாக இருக்கிறவங்களே சமதர்ஷத்தோடு இருக்கிறவங்களே அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? சாது. சாது என்ன, காவி கலர் போட்டுக்கணும் இல்லையா சார்? ஒன்று வேண்டாம், அவர் ஒன்றும் போட்டுக்காம இருந்தார். சில பேர் போட்டுக்கிட்டாங்க, போட்டு சாதவஹ மேலதுக்கு லிங்க் பண்ணுற, பிரசாந்தமாக மனசு வச்சிருக்கிறவங்க எல்லாத்திலையும் சமதிருஷ்டியோடு பார்க்குறவங்க அவங்க வந்து சாதவக. அதுக்கு சமுதாச்சாராஸ்தே பூயந்த்வபி கீட்டகாக, அதுக்கப்புறம் இந்த அப்படி இருக்கிற பிரவிற்த்தி நல்ல உத்தமமான பிரவிற்த்தி இருக்கிற இந்த இப்படிப்பட்ட என்னுடைய பக்தாள் வந்து சாதவ சதாச்சாரம், சதாச்சாரம்னா ஒழுங்கான பிரவர்த்தனை, அவங்க செய்கிறதிலோ பேசுறதிலோ நடத்தலோ எங்குமே குறை இருக்காது, எங்குமே யாருக்கு எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது.
அப்படி யார் வாடுறாங்களோ இன்னொரு கருத்து பகவான் 12வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறாரு. நான் சொல்லியிருக்கேன் இது முன்னாடி, யாருனால உலகத்துக்கு தொந்தரவில்லையோ, யாருக்கு உலகத்தினால தொந்தரவில்லையோ அப்படிப்பட்ட பக்தன் எனக்கு ரொம்ப பிடிச்சவன். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்கிறார் சார். நமக்கு எட்டாவது சொல்லும் போதே நமக்கு ஆனந்தமாக இருக்கே, அப்புறம் இருந்தால் எப்படி இருக்கும்? அன்றைக்கி சொன்ன இல்லை திருடன் கதை, மனசு சொல்லும் உள்ள இதெல்லாம் முடிகிற விஷயமா என்ன? ரொம்ப கஷ்டம். ஆமாம் கஷ்டம்தான். படகு அது படகிட்டு இல்லை, இது படகு. அதனால் சதாச்சாராக ஆஸ்தே யார் இருக்காங்களோ அப்படிப்பட்ட பிரவருத்தி இருக்கிறவங்களோ அட்டி அப்படிப்பட்ட என்னுடைய பக்தாள் நல்லா கேட்கணும். கடைசி மெசேஜ், எந்தெந்த தேசத்தில் தேசம்னு இடம், எந்தெந்த இடத்துல அவங்க வந்து அவங்களுடைய பாதங்கள்னு வைப்பாங்களோன்னு அங்கே இருப்பாங்களோ, அந்த இடத்துல கால் வைப்பாங்களோ, அந்தந்த ஸ்தானத்தில் அந்தந்த இடத்துல சின்ன பூச்சி, பூச்சின்னா ரொம்ப ஒரு நீச்சமான ஜந்து மாதிரி பறவைன்னா கூட பரவாயில்ல, பூச்சி கீட்டக்கங்கள்னு சொல்கிறாரு. கீட்டக்கங்கள், அந்த கீட்டங்கள் எல்லா கூட கீட்டகமாக இருந்தால் கூட பாவனம் ஆயிடுமா? அப்படி என்ன இப்போ இங்கே இந்த விஷயமெல்லாம் நம்ம பேசுறது அதுக்கு புரியறது அந்த பாஷைன்னு தான் இது இல்லை, அதனோட வைப்ரேஷனு இந்த ஆத்தியாத்மிக ஒரு சிந்தனை பல்லி ஆகட்டும் எதாகட்டும் இதாகட்டும் எல்லாமே பாவனம் ஆகிடுமா? இது வந்து நமக்கு மனசுக்கு எட்டாத விஷயம். அது எப்படி சார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன்? அதனால தான் சொல்கிறோம், அம்மா வயிற்றில் இருந்து கர்ப்பிணி ஸ்திரீ இங்கே வந்து இந்த கதையெல்லாம் கேட்டால் அதெல்லாம் குழந்தைக்கு பிரயோஜனப்படுமா? இது எப்படின்னு கேட்டால் நாங்கள் சமாதானம் சொல்ல மாட்டோம். கபிலகீதை படிச்சுக்கணும், 3வது ஸ்கந்தத்துக்கு போய் அவர் சொன்னார் கபில பகவான் சாட்சாத். இங்கேயும் நரசிம்மசுவாமி சொல்கிறார் நான் நம்புகிறேன், ஆனால் இது சத்தியம், பரம சத்தியம் இது. அப்படின்னா அதெல்லாம் பாவனம் ஆகிடுமன்றார். அப்படி தான் நாரதருடைய விஷயத்தில் அப்படி கதை சத்சங்கம் நான் சொல்லியிருக்கானுங்க. சத்சங்கம் வேணுமா சுவாமி, அதனால் என்ன பிரயோஜனம் பெருசாக சொல்லிக்கிறாங்களே எல்லாருன்னு அவருக்கே தெரியல. சும்மா கேட்டார் நமக்காகுது, கேட்டால் அப்படியா? சரி நான் பதில் சொல்ல மாட்டேன், அந்த கொஞ்சம் தூரம் போ, அந்த மரத்து கீழே ஒரு வண்டு இருக்கும் பெருசு, அது போய் கேளு. அங்கே போய் வண்டு வண்டு சத்சங்கம் மனிதனுக்கு வேணுமான்னா அது பதில் சொல்லவே இல்லை, தலை அடித்து செத்து போச்சு. ஐயையோ என்ன இது, என்ன வம்பு பகவான் இப்படி போனார். என்ன சுவாமி கேட்க சொன்னீங்க, போய் பார்த்த கேட்ட உடனே என்னை பேச்சு கேட்டு அந்த பூச்சி செத்து போச்சுன்னா சரி கவலைப்படாது. அந்த இந்த ஒரு கிராமம் இருக்குது பாரு, மரம் விட்டுட்டு கிராமத்துக்கு போ. அந்த கிராமத்தில் இப்போ தான் ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டுச்சு, அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட போய் கேளுன்றார். அங்கே போய் இதே மாதிரி கேட்டால் அந்த கண்ணுக்குட்டி வந்து தலாட்டிச்சு பதில் சொல்லலை, செத்து போச்சு. நாரதருக்கு ரொம்ப போதும் போதும்னு ஆகிடுது, கோபம் வந்துச்சு பகவான் மேலே. இப்படி தான் சும்மா ஏதோ ஒன்று விளையாட்டு பண்ணிடுற. சரி இன்னும் ஒரே ஒரு ட்ரையல் கூட கோச்சுக்காது, அவ்வளோ கோச்சுக்காது. இன்றைக்கி புரியல என்னான்னு உடனே கிளாஸுக்கு வரலன்னு சொல்லாதுங்களோ, வரணும் அடுத்த கிளாஸ் புரியும். ஓகே நடுவில் வர முடியல பரவாயில்ல, ஒரு மாதம் வரல சார், அப்புறம் வாங்கல, அப்படி இருக்கணும், ஏதோ வர முடியல. ஸோ 3வது, ஆ இந்த ஊர் தாண்ட இந்த ராஜா, இந்த ராஜ்யத்துக்கு ராஜா இருக்காரா? ராஜாவுக்கு இப்போ தான் ஒரு குழந்தை இப்பு பிறகலை, அந்த குழந்தை வந்து பிறந்து 2-3 வருஷம் ஆகிடுது, ஒரு 3 வயசு குழந்தை இருக்காங்க. அங்கே போய் கேளுன்னா, அங்கே போய் கேட்டதுக்கப்புறம் அந்த குழந்தை இப்போ பதில் சொல்கிறது, சத்சங்கத்தோட பிரயோஜனம் உங்களுக்காக சொல்கிறது நாரதரே, ஏன் இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி 3 வருஷம் இல்லை, இவர் 3 வருஷம் குழந்தைக்கு எல்லாம் அப்பப்போ நடந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே பூச்சி கிட்ட போய் கேட்டிங்க பார்த்தீங்களா, அந்த பூச்சி நான் தான், நீ உங்களுடைய சாங்கத்தியம் ஏற்பட்ட உடனே எனக்கு அந்த பூச்சி ஜென்மம் போயிடுத்து, அடுத்தது கொஞ்சம் நல்ல கண்ணுக்குட்டி பசுமாடை பிறந்தேன், அப்போது நீ உங்களோட சாங்கத்தியத்தினால அதையும் போயிடுச்சு, அப்புறம் மனிதனாக பிறந்தேன். பார்த்தீங்களா இதே விஷயந்தான், மனிதனாக பிறந்தேன் இப்போ, அதுதான் சத்சங்கத்துடைய பிரபாவம். இப்போ மனிதன் என்ன ஆகணும்? அப்புறம் தெய்வமாகணும்,
யூ காட் த பாயிண்ட். மனுஷனுக்கு மட்டும்தான் தெய்வத்துவத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. முயற்சி பண்ணுறோம், அதுக்காக வாழ்கிறோம், அதுக்காக தான் காது கண் எல்லாத்தையும் உபயோகப்படுத்திட்டு சிரவணம் செஞ்சுட்டே இருப்போம். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், சங்கீர்த்தனம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம், ஹரி ஓம், தத்சத்.